بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பிள்ளை நாம தொடர்ந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பேப்பர் கிளாஸ்ல இணைஞ்சிட்டு வரோம். அப்ப இதுல 2001 2000 ஆம் ஆண்டு கேள்வியில எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா விஸ்கோசிட்டியில. இப்ப 2004 ஆம் ஆண்டு வந்த விஸ்கோசிட்டி கேள்வி நாம இப்ப பார்க்க போறோம். சரி, அப்போ கேள்விகளை போலாமாங்க. ஒரு குழாயினுடாக பிசுக்கு திரவம் ஒன்றின் பாய்ச்சலுக்குரிய புவசையின் சமன்பாட்டு எழுதி குறியீடுகளை இணங்கானு ஒவ்வொரு கேள்விலையும் கேட்கார். நான் திரும்ப திரும்ப செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. கியூ செவன் என்ன வரப்போதும் 5/8 ஆரை இந்த 4 ஆம் அடுக்குக்கு நேர்விய சமனாக இருக்கும். சரியான ஈட்டாவுக்கு நேர்மாறு விதை சமனாக இருக்கும். அமுக்க படித்திறனுக்கு நேர்விய சமனாக இருக்கும். அப்போ குறியீடுகளை இனங்காணத்தில் இருக்கார். நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கேள்விலையும் திரும்ப திரும்ப எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ கியூ எழுதி கொள்ளுங்க. திரவ பாய்ச்சல் வீதம் சொல்லி எழுதி விட்டுறாமல் கனவளவு பாய்ச்சல் வீதம் சொல்லி எழுதி கொள்ளுங்க. சரியானே சில நேரங்களில் பாஸ் பேப்பரில் திரவ பாய்ச்சல் வீதத்துக்கு சரி கொடுத்திருந்தாலும் நீங்கள் அப்படி எழுதி பழகாதீங்க. நான் சொல்லியிருக்கேன், திரவ பாய்ச்சல் வீதம் சொல்லக்குள்ள 2.5 கனவளவு பாய்ச்சல் வீதம், திணிவு பாய்ச்சல் வீதம் தெளிவாக எழுதி கொள்வோம். கனவளவு பாய்ச்சல் வீதம் அப்போ ஏ எழுதி கொள்ளுங்க. என்ன ஆரைண்டு சிலை சும்மா மொட்டை எழுதாமல் குழாயிண்ட உள்ளாறு என்பதாக திருத்தமாக எழுதி பல ஈக்கொள்ளும். சரியான உள்ளாறு என்பதாக எழுதி கொள்ளுங்க. ஈட்டா என்ன பிள்ளை பாயிண்ட பிசுக்குமை குணகம் அப்படி எழுதி கொள்ளுங்க. இந்த அறிக்கிறத நீங்கள் ரெண்டு மாதிரி எழுதலாம். டெல்டா பிங் எல் என்பது ஒரு கணியமாக நீங்கள் என்ன செய்யுங்க அமுக்க படித்திறன் என்பதாக கொடுங்க. அப்படி இல்லாட்டி டெல்டா பியை தனியை கொடுங்க. என்னென்று சொல்லி குழாய்க்கிடையே குழாயின் முனைகளுக்கு இடையிலான அமுக்க வித்தியாசம் சொல்லியும் இல்லை குழாயின் நீளம் என்பதாகவும் கொடுத்துக்கொள்ளுங்க. சரியா, ஒன்று டெல்டா பிங்கில் இல்லை அமுக்கப்படுத்துறேன் சொல்லி கொடுங்க. அப்படி இல்லாட்டி டெல்டா பியை அமுக்க வித்தியாசம் யாருக்கிடையிலான குழாயின் அந்தங்களுக்கு இடையிலான அல்ல குழாயின் முனைகளுக்கு இடையிலான அமுக்க வித்தியாசம் இல்லை நீங்கள் என்ன செஞ்சொல்லுங்க நீளம் என்பதாக கொடுத்துக்கொள்ளுங்க. குழாயின் நீளம் சரி அது முதலாவது பாட்டு கேள்வி. இது முன்னுக்கு கேட்டு போட்டு அதுக்கு பிறந்தால் முதலாவது பாட்டே வருது. கேட்க புவசையின் சமன்பாடு வலிதாக இருக்கும் நிலைமைகள் இரண்டே கூறுகள். இதுவும் நாம் பல தரம் பேசிக்கொண்டோம். குழாய் கிடையானதாக இருக்கணும் இல்லையா பிள்ளை, குழாய் எப்படி இருக்கணும் கிடையானதாக இருக்கணும். குழாய் கிடையானதாக இருக்கணும், முதலாவது கிடையானதாக இருக்கணும் புவியீர்ப்பு விளைவு இல்லாமல் காக்கிறதுக்கு. ஒடுங்கிய குழாயாக இருக்கணும், சீர் குறுக்குவெட்டு பெறப்படியதாக இருக்கணும், வட்ட குறுக்குவெட்டு பெறப்படியதாக இருக்கணும். சரியான வட்டத்துக்கு தான் நாம பயன்படுத்தலாம். சரியான அப்ப சீரானது கிடையாக இருக்கிறது கிடையான குழாய் சீரான ஒடுங்கிய உருளை வடிவ குழாய் அதாவது வட்ட குறுக்குவெட்டு பெறப்படிய குழாயாக இருக்கணும். இது இவ்வளவும் குழாயின்ற தன்மைகள். இதை தாண்டி அதில் போகிற பாய்ச்சல் தன்மை எப்படி இருக்கணும் அருவிக்கொட்டு பாய்ச்சல் இருக்கணும். பாய் எப்படிப்பட்டதாக இருக்கணும் நெருக்கத்தகவற்றாக இருக்கணும் பிசுக்குமே இருக்கலாம். ஏன்னா பிசுக்குமே பாய்க்கு தான் நம்ம இந்த சமன்பாடே வரையறுப்போம். அப்போ பிசுக்குமே இருக்கணும் நெருக்கத்தகவற்றதாக இருக்கணும். வேறு வெளி நிபந்தனைகள் ஈட்டா மாறாமலுக்கு இருக்கிறதுக்கு வெப்பநிலை மாறாமலுக்கு இருக்கணும், தொகுதியின் வெப்பநிலை மாறாமலுக்கு இருக்கணும். சரியான அப்போ அருவிக்கொட்டு பாய்ச்சலை நிலைநாட்டுவதாக இருந்தால் வேகம் கடுமையாக இருக்கக்கூடாது. வேகம் கூடினா அவதி வேகத்தை விட கூட்டிட்டு சொன்னால் கொந்தளிப்பு பாய்ச்சலாக போய்த்திரும். அப்போ சிறிய வேகத்தை நாம பெருறையாக இருந்தால் சிறிய அமுக்க வித்தியாசம் இருக்கணும். அப்போ அமுக்கப்படுத்திறன் சிறியதாக இருத்தல் சரியான குழாய் கிளையாக இருத்தல் ஒடுக்கமான சீர் குறுக்கோட்டு பெறப்படிய உருளை வடிவ குழாயாக இருத்தல் வெப்பநிலை மாறாதிருத்தல் நெருக்கத்தகவுடைய பாயாக இருத்தல் இதில் எழுதினாலும் ரெண்டு எழுதி கொள்ளுங்க. சரியான பல கேள்விகளை நாம பேசிக்கொண்டோம். சரியான அதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. கிடையாக இருத்தல மறக்காமலுக்கு எழுதி கொள்ளுங்க. சரியான கிடையாக இருக்கிறன்னு சொல்றது மிக முக்கியமான ஒன்று தான பிள்ளைகள், அதை கொஞ்சம் கட்டாயமாக எழுதி கொள்ளுங்க. சரி அடுத்தே பாருங்க. இப்ப ரெண்டாவது பாட்டு சொல்றாரு, குழாயின் ஆரை ஆறு எனவும் குறுக்கு குழாய்க்கு குறுக்கே நமக்கும் டெல்டா பி எனவும் பாய்ச்சல் வீதம் கியூவனவும் கொள்கள். இதில் பாய்ச்சல் வீதத்தை கியூண்டலி எடுக்கட்டா, நாம் இந்த அறிகிற சமன்பாட்டில் எடுத்திருக்கிற மாதிரி எடுக்கட்டாம். ஏஏ மட்டும் ஆறு நிலையை எடுக்கட்டாம், ஏ மட்டும் ஆறு நிலையை எடுக்க சொல்லியிருக்கார். சரியானு அப்போ நீங்கள் ஆர் என்பதாக எடுத்துக்கொள்றேன். இந்த அறிகிற ஆரை ஆறாம் சரியான இவருக்கு குறுக்கையான அழுத்த வித்தியாசம் டெல்டா பிஎம் சரியா என்பதாக எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. இவ் அமுக்க வித்தியாசம் டெல்டா பி காரணமாக குழாயின் உள்ளே உள்ள திரவத்தின் மீது தாக்கும் விசைக்குரிய கோவையை எழுதிட்டாம். சரியான இங்கே தாக்கக்கூடிய விசைக்கு ஒரு கோவையை எழுதிட்டாம். இப்போ மிக மிக இலகுவான கேள்விப்பிலில் இதெல்லாம் நம்மளுக்கு மிக தாராளமாக தெரியும். பேனுலியின் தத்துவத்தில் ஏராளமாக பார்த்துட்டோம். சரியான அமுக்க வித்தியாசத்தால் ஒரு விசை ஏற்படுமாக இருந்தால் என்ன போடுவீங்க? அமுக்க வித்தியாசம் அது தொழிற்படக்கூடிய சீர் குறுக்கோட்டு பரப்பு, செங்குத்தான குறுக்கோட்டு பரப்புன்னு போட நீங்கள். அப்போ இந்த செங்குத்தான குறுக்கோட்டு பரப்பு குறுக்கோட்டு பரப்பளவு மாறாதது, சீரான குழாய் வட்ட குறுக்கோட்டு பரப்பு. அப்போ வட்ட குறுக்கோட்டு பரப்புனா பரப்பளவு என்ன வரும் பிள்ளைகள்? பையார்ஸ்கேர். அப்போ நம்மளுக்கு வரப்போது அமுக்க மிகையால் ஏற்படக்கூடிய விசைக்கான சமன்பாடு F7 அமுக்க வித்தியாசம் தர குறுக்கோட்டு பரப்பு. இது நம்ம நிறைய பாய்ச்சிருப்போம் இல்லையா பேனொலின் தத்துவத்தில் எல்லாம் தெரியும் தானே நம்மளுக்கு. அந்த ஏஆஃபோயில் போடக்குள்ள ஏஆஃபோயில் நம்மளுக்கு என்ன செய்யும், இங்கே ஒரு அமுக்கம் இங்கே இங்கிருந்து வரக்கூடிய வழி இஞ்சால பக்கம் போகக்குள்ள இங்கே நம்மளுக்கு ஒரு அமுக்கம் வரும், இங்கே நம்மளுக்கு ஒரு அமுக்கம் வரும். அமுக்கம் இங்கே உயர்வாகவும் அங்கே தாழ்வாகவும் இருக்கும். அப்போ இந்த அமுக்க மிகை இந்த அறிக்கிற ஏ பரப்பில் என்ன செய்யும், ஒரு விசையை ஏற்படுத்தும். சரியான இந்த அறிக்கிற விஷயின் காரணமாக இந்த அறிக்கிறது என்ன செய்ய போகுது நம்மளுக்கு மேல் உயர்த்தப்படும். அப்போ இங்கே நீங்கள் விசை போடக்குள்ள என்ன செஞ்சீங்க, இந்த அமுக்க வித்தியாசம் போட்டிருப்பீங்க P1 - P2. அது என்ன செஞ்சுருப்பீங்க, இந்த ஏஆஃபோயில்
இந்த அமுக்க வித்தியாசத்துக்கு குறுக்கையான செங்குத்து பரப்பால பெருக்கினாம விசையை கண்டு கொண்டோம். லைக்வைஸ் இங்கே பாய்ச்சலுக்கு பாயுது, இங்கே வலிக்கு பாய்ச்சி, இங்கே வழியிலிருந்து இதில் இந்த பரப்பை போட்டீங்க. இப்போ இங்கே நீங்கள் பரப்பு போடக்குள்ள இந்த அரிக்கிற குறுக்கோட்டு பரப்பினூடாக தான் அந்த விசை தாக்க போகுது. இந்த அமுக்க வித்தியாச நிலை நட்டப்பெற குறுக்கோட்டு பரப்பளவோ இதில் வட்ட குறுக்கோட்டு பரப்பளவு அந்த பரப்பளவு என்னையாக இருக்கும், பை ஆர் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஏ தரப்படலை, ஆரை தரப்பட்டிருக்கு. அப்போ சமன்பாட்டை திருத்தி எழுதிக்கொள்வோம். டெல்டா பி அவர் தந்த குறியீடு தான் சரியான ஏ என்ன போடணும், பை ஆர் ஸ்குவேர் என்பதாக போடணும். இல்லை ஹுவான கேள்வி. சரி அடுத்தே பாருங்க, பி பாட்டில் இருக்கார், குழாயினோடு திரவத்தின் சராசரி கதி வி ஆனது வி சமன் கியூவிங்கில் பைவர்க்கமினால் தரப்படுகிறதா. சரியான நம்மளுக்கு அந்த வேகம் சராசரி கதியை செல்றார் புள்ளியில், சராசரி கதியை செல்றார். இங்கே நம்மளுக்கு தெரியும் சரியான குழாயினூடாக பாய்ச்சல் பாயக்குள்ள ஒவ்வொரு உயரத்தில் இருக்கிற பாய்ம படையின் வேகமும் மாறும். ஆக உயர் வேகத்தில் யார் இருக்கும், குழாயின்ட மத்தியினூடாக அச்சியினூடாக செல்லக்கூடிய பாய்மப்படையின் வேகம் அதி உயர்வாக இருக்கும். குழாயிட சுவரோட தொடுகையில் இருக்கிற பாயின் வேகம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த குழாய் சார்பாக ஓய்வில் இருக்கும், குழாய் சார்பாக ஓய்வில் இருக்கும். அப்போ வேகம் அந்த இடத்துல பூச்சியம். அப்போ இப்படி நம்ம படிச்சிருக்கோம், அப்போ வேகம் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட வேகம் வரையறுக்க முடியாது. அதால் நம்மளுக்கு கனவளவு பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு கியூ சமன் ஏபின்னு சொல்கிற சமன்பாடு நம்மளுக்கு பாவிக்கு இல்லாமல் போணுச்சு. இல்லாட்டி தான் என்ன காரணம், வேகம் ஒவ்வொரு படைகளுக்கும் மாறும். அப்போ இங்கே வேகத்துக்கு ஒரு சமன்பாடு எடுக்கல, அப்போ இங்கே செல்கிற சமன்பாடு சராசரி வேகம் அண்ணளவா சராசரி வேகம் அதுக்கு தான் சொல்கிறார். அப்போ கிட்டத்தட்ட இது கியூ சமன் ஏபின்னு சொல்கிற சமன்பாட்டுக்கு நிகரான சமன்பாடு, இதை பயன்படுத்த முடியாது வேகத்தை காண்றது. யாரை காண்றதுக்கு நான் பயன்படுத்தலாம், ஒரு சராசரியான வேகத்தை தான் தரும். சரி இப்படி சமன்பாட்டை தந்து விட்டு இந்த சமன்பாட்டை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஓரளவு நேரத்தில் ஓடக்கூடிய கனவளவு தான் கியூ. அப்போ நீ பரப்பளவால் பிரிச்சின்னு சொல்லி என்ன வரும், ஓரளவு நேரத்தில் ஓடுகின்ற பாயின்ற நீளம் வரும், சராசரி நீளம் வரும். சரியான உறுதியாக செல்ல முடியாது, ஏன் இந்த குறுக்குவெட்டு பரப்புக்குள்ளால் சீராக ஒரே வேகத்தில் எல்லா பாய்மப்படையும் போகல. நம்மளுக்கு தெரியும் பாய்மம் போவக்குள்ள இந்த குழாய்க்குள்ளால் போவக்குள்ள இப்படியே உருளைக்கட்டியாக போகணும். சரியான இந்த உருளை உருளையாக போகுமா இருந்தால் இந்த அரிக்கிற நீளத்தை இந்த அரிக்கிற பரப்பளவால் பெருக்கினா போன கனவளவு வரும். ஓரளவு நேரத்தில் எவ்வளோ கனவளவு போன, இங்கே பாய் போகக்குள்ள அப்படியே போகும், இப்படி போகாது, இப்படி போகாது, பாய் போகக்குள்ள இப்படி போகும், பாய் போகக்குள்ள இப்படி போகும். இது உருளை ஷேப் இல்லை, இது ஒரு உருளை ஷேப் இல்லை, இது ஒரு ராக்கெட் ஷேப் மாதிரியான ஒரு ஷேப் கொண்டுது. அப்போ இந்த ஷேப்பில் கனவளவு போகக்குள்ள சரியான உருளை கனவளவாக இருக்காது, சரியான உருளை கனவளவாக இருக்காது. அப்போ நாம் என்ன செல்லையிலா, இங்கே நாம் குறுக்கோட்டு பரப்பளவால் பிரித்து போட்டு ஓரளவு நேரத்தில் போகக்கூடிய கனவளவு என்பதாக நாம் சொல்ல முடியாது. விளங்கிட்டு தானே பிள்ளைகள், இது பிசுக்குமை பாயில், இது பிசுக்கற்ற பாயில். ஸோ இது உண்மையான திருத்தமான சமன்பாடாக இருக்காது. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒரு சராசரி பெருமானத்தை தரும், ஒரு சராசரி பெருமானத்தை தரும். சரி அப்படி எடுத்துக்கிட்டு இந்த அறிக்கிற சமன்பாட்டை தந்திருக்க. சரி நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, பரிமாண முறைப்படி இந்த சமன்பாடு சரியானது என காட்டட்டாம். இப்படியெல்லாம் கேள்வி வாரதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா பிள்ளைகள். அப்போ நாம பார்த்துக்கொள்ளுங்க, இந்த அறிக்கிற சமன்பாட்டில் முதலாவது கியூவினுடைய பரிமாணம் எவ்வளோ பிள்ளைகள், கியூவினுடைய பரிமாணம் என்ன, கனவளவு பாய்ச்சல் வீதம். தகைசை திரவ பாய்ச்சல் சொல்லி பழாதீங்க, கனவளவு பாய்ச்சல் வீதம். அப்போ ஓரளவு நேரத்தில் பாய்ந்த கனவளவு எல்கணம் டி மைனஸ் ஒன். சரி எல்கணம் டி மைனஸ் ஒன். இப்போ பாருங்க பரிமாண முறைப்படி சரியான என்ன காட்ட, ரெண்டு பக்கத்தையும் நம்ம பரிமாணத்தை சமப்படுத்திட்டா சரியான. அப்போ எல்எச்எஸ்ல பார்ப்போம், சரியான எல்எச்எஸ்ல நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வீண்ட பரிமாணம், வீண்ட பரிமாணம், வீண்டு சொல்ற என்ன சராசரி கதி. அப்போ வேகத்தின் பரிமாணம் வரப்போது எல் டி மைனஸ் ஒன். ஆர்எச்எஸ்ட பக்கம் பாருங்க, ஆர்எச்எஸ்ட பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா பரிமாணம் கியூவிங்கில் பை ஆர் வர்க்கத்துக்கு நாம போடணும். கியூட பரிமாணம் தெரியும் நம்மளுக்கு எல்கணம் டி மைனஸ் ஒன் பிரிக்கணும் பை ஆர் வர்க்கம். பைண்டு சொல்றது ஒரு மாறலி, ஸோ தேர் இஸ் நோ டைமென்ஷன்ஸ் ஃபார் இட். ஸோ ஆர் வர்க்கத்துக்கு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எல் வர்க்கம், ஆர் வர்க்கத்துக்கு போட்டீங்கன்னு சொன்னா எல் வர்க்கம், எல்கணம் எல் வர்க்கம் பிரிச்சு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எல் டி மைனஸ் ஒன். ஸோ ரெண்டும் சமமாக இருக்கும், எல்எச்எஸ் சமன் ஆர்எச்எஸ். அப்போ நாம சொல்லிக்குள்ளேயும் பரிமாண முறைப்படி சமன்பாடு சரியானது, பரிமாண முறைப்படி சமன்பாடு சரியானது. அப்போ ரெண்டு பக்கத்துக்கும் பரிமாணங்களை கண்டுகொள்வது, சில வித்தியாசமான கணியங்கள் வரக்குள்ள அவங்களோட தனியை கண்டு காட்டுங்க சரியா, சில வித்தியாசமான கணியங்கள் வரக்குள்ள உலக தனியாக வர்றத கௌரவத்துக்காக எழுதி காட்டுவோம் சரியா. அதை நாம் சும்மா கணக்கில் போடலை, தெரிஞ்சு போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறத காட்டுறதுக்கு. அப்போ இப்படியாக நம்ம சுருக்கி போட்டு கடைசியாக முடிவெளி கொள்ளுங்க, என்ன பரிமாண முறைப்படி சமன்பாடு வலிதானது சரியா, அல்லது சரியானது, அல்லது செம்மையானது, அல்லது திருத்தமானது, அவர் சொல்லப்போட்டு வசனத்தை முடிச்சுக்கொள்ளுங்க. சரி சீபாட் கேள்வியை பாருங்க, இதிலிருந்து இதிலிருந்து இந்த உங்களை தந்திருக்கிற இந்த அறிக்கிற முடிவில் இருந்து தான் சராசரி கதி என்பதாக நீ எடுத்துக்கொண்டு, சராசரி கதி என்பதாக எடுத்துக்கொண்டு கேட்கார், பிசுக்கு விசைக்கு எதிராக உள்ளே சரியா, பிசுக்கு விசைக்கு எதிரே உள்ள அமுக்க வித்தியாசத்தினால் செய்யப்படும் வேலை வீதம் சரியான வேலை செய்யப்படும் வீதம், அவதானம் வேலையில் அண்டர்லைன் பண்ணுங்க, வேலை செய்யப்படுற வீதம் அப்படின்னா என்ன கருத்தது, வலுவை கேட்கார் பிள்ளைங்க, வலுவ கேட்க சரியான வலுவ கேட்க. அப்போ வலுன்னு சொல்லிச்சுனா என்ன, ஓரழகு நேரத்தில் விரயமான சக்தி, ஓரழகு நேரத்தில் சேகரிக்கப்பட்ட சக்தி, ஓரழகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை, இதுதான் வலுன்னு சொல்லி சொல்லும் சரியான. அப்போ இங்கே நம்மளுக்கு கேட்கறது ஓரழகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு சொன்னது எப்படி இருக்கும் சொல்லிச்சுன்னா,
வேலைக்குரிய சமன்பாட்டை நேரத்தால் பிரித்ததாக இருக்கும். வேலைக்குரிய சமன்பாட்டை நேரத்தால் பிரித்ததாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு தெரியும் வேலைக்கான சமன்பாடு என்ன, விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம், இதுதான் வேலை. அப்போ இங்கே நம்மளை கேட்டிருக்கிறது வேலை செய்யப்படும் வீதம், வேலை செய்யப்படும் வீதம். அப்போ இந்த வேலை செய்யப்படும் வீதத்தை தான் நான் என்ன எடுக்கப்படுறேன், இப்போ நம்ம காணப்படுறோம் சரியா. அப்போ வேலை செய்யப்படும் வீதம் கேட்டால் அப்படி இருக்கு நம்மளுக்கு, விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் இல்லை, விசையின் திசையில் அசைந்த தூரத்தை நாம் என்ன செய்யணும், நேரத்துக்கு செல்லணும், அழகு நேரத்துக்கு செல்லணும். அப்போ நாம் இப்போ செல்லணும்னு சொல்லிச்சுன்னா இதை தமிழில் எழுதுறியாக இருந்த அந்த குறியீடெல்லாம் தரல தானே. அப்போ விசை தர இவரை நாம் செல்லலாம், தூரமாற்ற வீதம் என்பதாக செல்லலாம், தூரமாற்ற வீதம் என்பதாக செல்லலாம், அல்லது நீளமாற்ற வீதம் என்பதாக செல்லலாம், அல்லது அசைந்த அழகு நேரத்தில் ஏற்பட்ட அசைவு என்பதாக செல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன பிள்ளைகள், தூரமாற்ற வீதத்துக்கு சராசரி வேகம் சரியான, சராசரி திரும்ப திரும்ப செல்லுறேன் வேகம் இல்லை, வேகம் என்ன செய்யும் ஒவ்வொரு தாணத்தை பொறுத்தும் மாறும். சராசரியான ஒரு வேகத்தை எடுத்தீங்கன்னு சொல்லினா அதுக்கு சமமாக இருக்கும். அப்போ இங்கே பிரயோகிக்கப்பட்ட வேலை சரியான வேலை செய்யப்படுற வீதம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த அறிக்கிற விசை தர, இந்த அறிக்கிற விசை தர சரியான விசை தர அந்த வேகமாக இருக்கும், விசை தர அந்த வேகமாக இருக்கும் சராசரி வே. இன்னொன்றும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தடை விசைக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட வலுவுக்குரிய சமன்பாட்டை பார்த்தியும் எடுக்கலாம். தடை விசைக்கு எதிராக பிரயோகிக்கப்பட வேண்டிய வலு என்ன, தடை விசைக்கு எதிராக பிரயோகிக்கப்பட வேண்டிய வலு பிக்குரிய சமன்பாடு என்னன்னு பார்ப்போம். அந்த தடை விசை தர, அந்த தடை விசை தர அவர சீரான வேகம், அவர சீரான வேகம் பாருங்க. மறுபடியும் இதே சமன்பாடு இங்கே எடுக்கு. அப்போ இங்கே என்ன எதுக்கு பாவிக்கிற சமன்பாடு, இது சீரான வேகத்தில் போகிற ஆளுக்கு. அப்போ இது சராசரி வேகம், அப்போ சீரான சராசரி வேகத்தில் போவதாக நீங்கள் எடுக்கீங்க. இது ஒரு எடுகோள், இது ஒரு எடுகோள், அதை மண்டையில் சில பிலமாக ஏற்றி கொள்ளுங்க சரியானு. அப்போ பி சமன் எஃப்இ இப்படி நீங்கள் பாவிச்சு இந்த சமன்பாடு எடுக்கலாம் சரியா. இப்போ பாருங்க எஃப்க்கு ஆல்ரெடி நம்ம கண்டுட்டோம் சமன்பாடு, என்ன கண்டு வச்சிருக்கீங்க எஃப்க்கு நம்ம சமன்பாடு ஒன்று கண்டு வச்சிருக்கோம் இல்லையா. எஃப் சமன் டெல்டா பின்ற அந்த பரப்பளவு பை ஆர் வர்க்கம் என்பதை நம்ம கண்டு கொண்டிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த எஃப்க்கு நம்ம சமன்பாடு போடக்குள்ள, எஃப்க்கு நம்ம சமன்பாடு போடக்குள்ள டெல்டா சரியான டெல்டா பின்ட்டு சரியான பை ஆர் வர்க்கம் என்பதாக வரும், பை ஆர் வர்க்கம் என்பதாக வரும். அடுத்து விக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி அவர் சமன்பாடு ஒன்று தந்திருக்கார், கியூ விங்கில் பை ஆர் வர்க்கம் என்பதாக தந்திருக்கார், கியூ விங்கில் பை ஆர் வர்க்கம் என்பதாக தந்திருக்கார். அந்த சீரான வேகத்தை சராசரி வேகத்துக்கு தந்து கியூ விங்கில் பை ஆர் வர்க்கம் என்பதாக தந்திருக்கார். அப்போ பை ஆர் வர்க்கத்தையும் பை ஆர் வர்க்கத்தையும் நம்ம கட் ஆஃப் பண்ணமாக இருந்தால் டெல்டா பி இன்ட்டு கியூ என்பதாக வரும். அப்போ இங்கே வேலை செய்யப்பட்ட வீதம், இங்கே வேலை செய்யப்படுகின்ற வீதம் என்னையாக இருக்கும் பிள்ளைகள், வேலை செய்யப்படும் வீதம் வேலையில் இது வலுவா, வேலை செய்யப்படும் வீதம் யாராக இருப்பார் நம்மளுக்கு, டெல்டா பி இன்ட்டு கியூவாக இருக்கும் சரியா. இதை நீங்கள் கிட்டத்தட்ட யாரோட ஒப்பிடலாம், பிவியோட ஒப்பிடலாம் இல்லையா. பிவி தெரியும் தானே, வேலைக்குரிய சமன்பாடு கனவளவு மாற்ற வீதத்தில் வர வேலை, டபிள்யூ சமன் பி இன் பி இன்டு டெல்டா பி. அப்போ இதை நாம் அழகு நேரத்துக்கு நாம் வரையறுத்தோம் சின்னஞ்சலை நேரத்தால் பிரியும் இந்த கனவளவு மாற்ற வீதத்தின் நேரம் சரியா. அப்போ இங்கே கனவளவு மாற்ற வீதத்தால் வேலை செய்யப்படாது, கனவளவு மாறாமல் இருக்க அமுக்க மாற்றத்தால் வேலை செய்யப்படும். அப்போ டெல்டா பி இன்டு வி இங்கில் டி, இதை கனவளவு மாற்ற வீதம் நினைச்சுன்னா இதை தான் கியூ. அப்போ இந்த டெல்டா பி இன்டு கியூ என்பதாக முடிவெடுத்துக்கொள்ளி இப்படி ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் செஞ்சொல்லுங்க நிரூபிக்கொள்ளுங்க சரியா. இது பொருத்தமான முறைன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சரியானே. அப்போ இப்படி ஏதாவது ஒரு முறையில் நாம் செஞ்சு கொள்வோம் சரி. வாங்க இனி அடுத்த பாட்டுக்கு போவோம் சரி. அப்போ இந்த கேள்வியில் நாம் மூணாவது பாட்டை பார்த்துக்கொண்டோம் சொன்ன பிள்ளைகள், மனித உடலில் குருதி பாய்ச்சல் பற்றிய அன்னளவான கணிப்புகளுக்கு புவசையின் சமன்பாடு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறதா. அது ஏன் பிள்ளைகள் அன்னளவான கணிப்புகளுக்கு, அப்போ நம்மளுக்கு தெரியும் உண்மையாக புவசையின் சமன்பாடு நம்ம பாவிக்கிறதாக இருந்தால், பொய்சுவில்ஸ் ஈக்குவேஷன் நம்ம பாவிக்கிறதாக இருந்தால் நிறைய எடுகோள்கள் இருக்குன்னு சொல்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. நிறைய சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு என்ன செய்யணும், முன் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படணும். பிரதானமானது பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம யாருக்கு பாய்ப்போம், கிடையாக இருக்கக்கூடிய குழாயாக இருக்கணும், அது கிடையாக இருக்கக்கூடிய குழாயாக இருக்கணும். ஏன், அந்த கிரேவிட்டியால் வரக்கூடிய விளைவை நாம் என்ன செய்யணும் அந்த இடத்துல இல்லாமலு காக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குழாய் எப்படிப்பட்டதாக இருக்கணும், வட்ட குறுக்குவட்டு பரப்பளவுதாக இருக்கணும், அதாவது உருளை வடிவ குழாயாக இருக்கணும். அதில் குறுக்குவட்டு பரப்பளவு என்ன செய்யக்கூடாது பிள்ளைகள், மாற்றம் அடையக்கூடாது. குறுக்குவட்டு பரப்பளவு மாற்றம் அடையக்குள்ள அந்த அமுக்கம் வீழ்ச்சி அடைகிற வீதமும் என்ன செய்யும், மாற்றமாகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட மாறா அமுக்க படித்திறன் பேணப்படணும். அப்போ இந்த குறுக்குவட்டு பரப்பளவு மாறுமாக இருந்தால் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அங்கே வேகம் கொஞ்சம் கூட குறைய வேறு மாதிரியான மாற்றங்களை கொண்டிருக்கும். ஸோ அங்கே நம்மளுக்கு அமுக்கப்படுத்திறன் சீரானதாக இருக்காது, நேர்கோட்டு மாறலை கொண்டிருக்காது சரியானே. அப்போ இப்படி குறுக்குவட்டு பரப்பளவுகள் மாறுறது நம்மளுக்கு மிகவும் பொருத்தமற்றது. அப்போ குறுக்குவட்டு பரப்பளவு மாறாத சீர் குறுக்குவட்டு பரப்புடைய உருளை வடிவ குழாயாக இருக்கணும். அந்த குழாய் எப்படி இருக்கணும், கிடையானதாக இருக்கணும். அடுத்தது இந்த அமுக்க வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் கடும் பெரிய அமுக்க வித்தியாசமாக இருந்திடக்கூடாது. என்ன காரணம், அமுக்க வித்தியாசம் அதிகரிக்கின்ற பொழுது பாய்ச்சல் வேகம் அதிகரிக்கும். பாய்ச்சல் வேகம் கொந்தளிப்பு பாய்ச்சலுக்கு போறையாக இருந்தால் அவதி கோணத்தை விட கூடினா போதும். ஸோ அந்த அவதி கோணத்தை விட கூடுற அளவுக்கான அமுக்க வித்தியாசம் இங்கே நம்மளுக்கு நிலைநாட்டப்படக்கூடாது. அடுத்தது தொகுதியிட வெப்பநிலை மாறக்கூடாது, வெப்பநிலை மாறுறதால பிசுக்குமை மாற்றம் அடையக்கூடும்.
ஸோ இப்படியான நிபந்தனைகள் பல இருக்கு இல்லையா? அப்படி அடுத்தது இந்த இருக்கிற பாய்ச்சல் எப்படிப்பட்ட பாய்ச்சல் லைக் டெஃபினிட்டாக அப்போ அருவிக்கோட்டு பாய்ச்சலாக இருக்கணும் நான் சொன்னது. அப்போ இப்போ நம்ம கடைசியாக தொகுப்பமாக இருந்தால் குழாய் கிடையாக இருத்தல் வேண்டும், குழாய் கிடையாக இருத்தல் வேண்டும், ஒடுங்கிய குழாயாக இருக்க வேண்டும், வட்ட சீர்குறுக்குவட்டு பெறக்கூடிய குழாயாக இருக்க வேண்டும், சிறிய அமுக்கப்படுத்திருக்கணும், பாய்ச்சல் அருவிக்கோட்டு பாய்ச்சலுடையதாக இருக்கணும். சரியான பிள்ளைகள், இவ்வளோ முன்நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் மாத்திரமே அங்கே நாம் என்ன செய்யலும், புவசையின் சமன்பாடு அல்லது பொய்சியல் ஈக்குவேஷனை நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தி பாய்ச்சலுக்கான சரியான கனவளவு வீதத்தை, எவ்வளவு பாய்ச்சல் கனவளவு நடக்குதுன்னு சொல்றதை நாம கணிக்கலாம். இப்ப குருதி பாய்ச்சலை நாம கருதுவமாக இருந்தா குருதி பாய்ச்சல் ஒரு பாய்மம் தான், ஆனா இங்க நிறைய சிக்கல்கள் நம்மளுக்கு வரப்போகுது. அப்ப இவர்ல நாம கணிப்பு மேற்கொள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா அதை நம்மளுக்கு முதலாவது கேள்வியாக கூட கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்கார்? மனித உடலிலே குருதி கலன்களின் ஊடாக, சரியான குருதி கலன்கள்னு சொல்றதுக்கு பிரதானமாக நம்மளுக்கு நாடிகள் நாளங்கள்னு சொல்ற என்ன பிரதானமான ரெண்டு வகையான குருதி கலன்கள் காணப்படும் இல்லையா? அப்ப இதயத்திலிருந்து நாடிகளின் ஊடாக இரத்தம் சென்று குருதி சென்று திரும்ப நாளங்களின் ஊடாக இதயத்துக்குள்ள வந்து பூர்த்தியாக போகுது இல்லையா? சுற்று இந்த சுற்றுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த குருதி கலன்கள் இருக்கு தானே, இந்த குருதி கலன்களினூடான குருதி பாய்ச்சலுக்கு புவசையின் சமன்பாடு கண்டிப்பாக கண்டிப்பாக வலிதாக இராமைக்கான இரண்டு காரணங்கள் கேட்கிறது. அப்போ அதான் முதலாவது கேள்வி, ஏன் வலிதாகாது என்று சொல்றது. அப்போ இந்த சிக்கல்களை பாருங்க, நாம் இப்ப முன்னுக்கு போட்ட நிபந்தனைகள் இங்க பூர்த்தி செய்யப்படுமான்னு சொல்றத பாருங்க. அப்ப பிரதானமாக நான் உங்களுக்கு இலகுவாக விளங்கிக்கிறதுக்கு இந்த படத்தை நான் உங்களுக்கு கீறி காட்டியிருக்கேன். அப்ப நம்மளுக்கு இதயத்தில் இருந்து வரக்கூடிய குருதிகள் ஏனைய உறுப்புகள் சுவாசப்பைக்கு போறதோடுபடி ஏனைய உறுப்புகளுக்கு போறது நாம கருதுவமாக இருந்தா நாடிகளின் ஊடாக நம்மளுக்கு என்ன செய்யப்படும், ஆற்றிஸ் ஊடாக என்ன செய்யப்படும், அந்த இரத்தம் கொண்டு வரப்படும் இல்லையா? அப்படி கொண்டுட்டு வரப்படுகின்ற இரத்தங்கள் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அந்த உறுப்புகளுக்கு போறதுக்கு முன்னால ஆர்டீரியல்ஸுக்குள்ளால பயணிக்கும். ஆர்டீரியல்ஸ் சொல்லிச்சுன்னா புண்ணாடி என்பதாக சொல்லிக்கொள்ளும் இல்லையா? கொஞ்சம் சிறிய நாடி, கொஞ்சம் குறுக்கொட்டு பரப்பல இவரோட என்ன செய்யப்படுறார், கொஞ்சம் குறைந்த குழாயினூடாக செல்லு. இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த உறுப்புக்கு கடத்தப்படுறதுக்காக அங்க நம்மளுக்கு கெப்பிலரி பெட் ஒன்று இருக்கும். அதாவது இதுல இருந்து வரக்கூடிய மைச்சுளை குழாய்கள் இது இன்னும் கொஞ்சம் சிறியதாக மாறி அந்த மைத்துளை குழாய்களினூடாக போய் இந்த மைத்துளை குழாய்களுக்குள்ளால் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அந்த சுவருக்குள்ளால வெளியால் என்ன செய்யும், அந்த இரத்தம் பகிரப்படுறது நம்ம பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய தேவையான கனிமங்கள் அந்த இடத்துல நம்மளுக்கு பதார்த்த பரிமாற்றம் நடக்கத்தக்கதாக இந்த இருக்கிற கட்டமைப்பு இருக்கும். திரும்ப இதிலிருந்து போக இதிலிருந்து நம்மளுக்கு என்ன செய்யப்படும், இதுக்குள்ளால நம்மளுக்கு ஆக்சிஜனை கொண்ட ஆர்பிசியை கொண்ட இரத்தம் கொண்டுட்டு வரப்பட்டு திரும்ப என்ன செய்யும், கார்பன் ஒக்சைட்டை கொண்டது நம்மளுக்கு இந்த இருக்கிற நாளத்தில் போகுது. அப்போ இந்த கெபிலரி பெட்டில் இருக்கக்கூடிய நாளங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும், புண்ணாளத்துக்குள்ளால வந்து நாளங்களினூடாக சென்று நம்மளுக்கு என்ன செய்ய போகுது சொன்னா குருதியை கொண்டு செல்ல போகுது. சரி, இப்ப இந்த கட்டமைப்பை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த நாளத்தினூடாக போறதோ அல்லது இந்த அறிகிற ஆர்டீரியல்ஸுக்கூடாக போறதோ, சரியான சாரி இந்த அறிகிற நாடி சரியான ஆற்றி கூடாகவோ அல்லது ஆர்டீரியல்ஸு கூடாகவோ அல்லது இந்த கெப்பிலரி இந்த அறிகிற பெட்டு கூடாகவோ நம்ம பயன்படுத்த போனோம்னு சொல்லிச்சுன்னா அந்த பாய்ச்சலுக்கு இது கட்டமைக்கப்பட்டிருக்கிற விதத்தை பாருங்க. அப்ப இதுக்குள்ள பிரதானமாக மூன்று லேயரை கொண்டதாக இந்த அறிகிற நாடிகள் இருக்கு. இந்த குருதி கலன்களான அந்த நாடிகள் அடுத்து நாளங்கள் ரெண்டுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மூன்று லேயர்ல இருக்க போகுது. ஆக மேலுக்கு வெளிப்புறமாக நம்மளுக்கு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ என்பதாக சொல்லிக்கொள்ளும் தொடுப்பு உருவாக்கப்பட்ட ஒரு சுவர் அப்படி மூன்று சுவர்களால் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது சொல்லிச்சுன்னா இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய இந்த மூன்று விதமான சுவர்களை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த அறிகிற ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு தானே, அந்த மலமளப்பான தசைகள் அது சுருங்கி விரியக்குள்ளையில நம்மளுக்கு என்ன செய்யும், விரைப்பாக இருக்கக்குள்ள அல்லது அவர் இப்படி கொஞ்சம் தளர்வடையக்குள்ளையில நம்மளுக்கு என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா இந்த அறிகிற குறுக்குவெட்டு பரப்பளவு மாறக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்கேயும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆர்டீரியல்ஸுக்குள்ளேயும் இந்த கட்டமைப்பு இருக்க பாருங்க, ஆர்டீரியல்ஸுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்க போகுது, ஸ்மூத் மசில்ஸ் தான் மேலுக்கு இருக்க போகுது. சரியான அப்ப அதுக்குள்ளுக்கு தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, தொடுப்புலையும் இருக்க போகுது. இதான் நம்மளுக்கு அந்த குழாய் அந்த ஓட்டை சரியான இதுக்குள்ள நம்மளுக்கு திரவப்பாய்ச்சல் நிகழ போகுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மலமளப்பான திசைகள்ற சுருக்கம் விரிவு சரியான அவர் தளர்வாக இருக்கிறது இதை பொறுத்து நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த இருக்கிற குறுக்குவெட்டு பரப்பளவு மாறுறத நம்ம பார்க்கும். அதே மாதிரி பாருங்க இந்த படத்தில் நீங்க பார்க்கக்குள்ள நான் உங்களுக்கு ரெண்டை குயிரி காட்டியிருக்கேன், ஆர்டீரியல்ஸ் படத்தையும் கெப்பிலரி ஒன்ற படத்தையும் நான் குயிரி காட்டியிருக்கேன். அதில் பாருங்க இந்த இருக்கிற மேலணி இலையங்கள் வார இடத்துல அந்த மேலணி இலையங்கள் அப்போ அது கலங்கள் நிறப்பில் அந்த இலையத்துக்குள்ள கலங்கள் இருக்கீங்கன்னு அந்த கலங்கள்ற கருக்கள் வார இடத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே கொஞ்சம் புடைத்த மாதிரி இருக்கு. அந்த கலங்கள்ற சைஸ் என்ன செஞ்சு அந்த இடத்துல கொஞ்சம் புடைத்த மாதிரி போகக்குள்ள இது சரியான சீர் வட்ட குறுக்குவெட்டு பரப்பளவுடையதாக காணப்பட போறது இல்லை. அப்போ இங்கே கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேடு பள்ளங்களாக இருக்கும். அப்ப சரியானது ஒரு வட்ட குறுக்கொட்டு பரப்பளவாக இதை நீங்க காண முடியாது. அட் தி சேம் டைம் இந்த ஆட்ரிஸ் பாத்தீங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யக்கூடியவர்கள் மீள்தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி சுருங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்ப தசை பகுதிகளுக்குள்ளால போனதுன்னா கொஞ்சம் நசிவடைந்து இருக்கும். இப்படியாக குறுக்கொட்டு பரப்பளவுகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு நிபந்தனை தடைப்பட்டு போது
சீரான வட்ட குறுக்குவெட்டு பெறக்கூடியதாக நாம் இதை என்ன செய்யலாம், கொள்ள முடியாது. சீரான வட்ட குறுக்குவெட்டு பெறக்கூடிய குழாய்களாக இதை நாம கொள்ள முடியாது. அடுத்தது, கிரேவிட்டிட விளைவு நாம் இல்லாமல் காக்கணுமாக இருந்தா நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல குழாய் கிடையானதாக பேணப்படும். இதுல பாருங்க, கிடையாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நாடிகள் ஆற்றி செயல நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சுனா அது கிடையாதான் இருக்கணும். வெளியில் ஒவ்வொரு விதமாக நிலை குத்தாகலாம் செல்லு, சரியா? அல்லது நாம் இந்த அறிக்கிற பெட்டை மட்டுமே எடுத்தோம்னு சொல்லிச்சுனாலும், இந்த அறிக்கிற கெப்பிலரி பெட்டை மட்டுமே எடுத்தோம்னு சொன்னாலும் அது முற்று முழுதாக நம்மளுக்கு கிடையாக இருக்கு மண்டலி பார்த்தா இல்லை. புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு ஒரு சிலதை நாம் அண்ணளவாக கருதலாமே ஒழிய பெரும்பாலானவை நம்மளுக்கு கிடையாக இருக்கும்னு சொல்ற முடிவுக்கு வர முடியாது. சரியான முடிவுக்கு நாம வர இயலாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு அப்ப இதுவும் நம்மளுக்கு உடஞ்சி போகுது. என்ன, கிடையாகவே எல்லா குழாய்களும் நம்மளுக்கு இருக்க போறதில்லை. அப்ப சீர்குறுக்குவட்டு பெறப்படையதுன்ற முடிவுக்கு வர முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு இங்க என்ன செய்யலாம், கிடையானதாகத்தான் எல்லா குழாய்களும் இருக்கும்னு சொல்ற முடிவுக்கும் வர முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, அமுக்க படித்திர நம்மளுக்கு எப்படி இருக்கணும், மாறாமலுக்கு இருக்கணும். இங்க அந்த கதைக்கு இடம் இல்லை பிள்ளை. அப்ப இதேவரை சுருக்கம் விரிவின் பொழுது நம்மளுக்கே தெரியும், இயல்பாவே தெரியும். அப்ப இதே அறைக்குள் அமுக்கம் என்ன செய்ய போதும், அப்ப இதேவரை சுருங்கக்குள்ள அன்னளவாக 120 மில்லிமீட்டர் எஜ்ஜி வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்ய போதும், அமுக்கம் உருவாகும். அதே மாதிரி சரியானே, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இதே வரை விரிவடையக்குள்ள நம்மளுக்கு அன்னளவாக 70 தொடக்கம் 80 மில்லிமீட்டர் எஜ்ஜி வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிச்சுன்னா அமுக்கம் இருக்க போகுது. அப்ப இங்க இதே வரையில் இந்த பாய்ச்சலை துவக்கிறதுக்கான பம்பியிலேயே அமுக்கம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிச்சுன்னா நேரத்துடன் மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம இந்த அமுக்கம் வரையறுக்குன்ற பொழுது எப்படி வரையறுப்போம், சராசரி அமுக்கம் என்பதாகத்தான் வரையறுப்போம். அதாவது MAP என்பதாக சொல்லிக் கொள்வாங்க, மீன் ஆற்றி பிரஷர் என்பதாகத்தான் சொல்லிக் கொள்வோம். ஒரு இடை, சரியான இடைனு சொன்னா என்ன, சராசரி என்ன, அப்ப இடை நாடி அமுக்கம் என்பதாக நாம் அமுக்கத்தையே வரையறுக்கப்படும். இந்த அமுக்கம் ஒவ்வொரு இடத்தையும் என்ன செய்யும், மாறக்கூடியதாக இருக்கும். இப்ப நாம் அதில் மாறல, நாம் இப்படி வரைவுபடுத்துவமாக இருந்தா சரியான இதே அறைக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இதே அறைக்குள்ள இந்த சராசரியை நான் கிராஃப் ஆகுன்னு சொல்லிச்சுன்னா இப்படியாக வரும். இதே அறைக்குல கொஞ்சம் மாறாமலுக்கு இருக்கும், 120க்கும் 80க்கும் இடையில ஒரு சராசரியாக ஒரு 90 கிட்ட என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட மாறாமலுக்கு இருக்கும். அது நாடிக்குள்ள வரக்குள்ள என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அந்த அமுக்கம் படிப்படியாக பாய்ச்சலோட என்ன செய்யும், குறைவடைகிறது நம்ம பார்ப்போம். அந்த நாடிகள்ல இருந்து புண்ணாடிகளினூடாக வரக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆர்டீரியல் சுக்குல வரக்குள்ள இன்னும் குறைவடைகிறத பார்ப்போம். கெப்பிலரிஸ்ல வரக்குள்ள இன்னும் நன்றாக குறைவடைந்து வெயின்ஸ்ல போகலாங்களா அப்படியே குறைஞ்சிட்டு போறத பார்ப்போம். சரியான பிள்ளை, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா இதுதான் நம்மளுக்கு இந்த MAP நான் போட்டுக்கொண்ட மீன் ஆற்றி பிரஷர், அதாவது சராசரி என்ன அமுக்கத்தை நான் போட்டிருக்கேன். உண்மையான அமுக்கத்தின் மாறல பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன செய்யும், இந்த அறிக்கிற இடத்துல ஆரம்பத்துல நம்மளுக்கு 120 வரும், திரும்ப கொஞ்சம் இப்படி குறைஞ்சி 80 வரும், திரும்ப இப்படி வரும், சரியான 80 இந்த 120 80 இந்த சைஸ் அப்படியே குறைஞ்சி இப்படித்தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் புள்ளியில் அமுக்கத்தின் மாறல் விளையாட்டு தானே. அப்ப இங்க ஹைட்ல நாம 120லையும் இங்க கீழுக்கு ஒரு 80க்கும் இடையில நம்மளுக்கு என்ன செய்யணும் நினைக்கிற மாறல் இருக்கு. இது அண்ணலவா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 90 ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த அறிக்கிற மீன் ஆற்றி பிரஷர் நம்மளுக்கு இதே அறைக்குள்ள இருக்கு. அப்ப இதுல பாருங்க, ஒரு சீரான மாற்றத்தை அது கொண்டிருக்கா அமுக்கம்னு சொல்றது இல்லை, அப்ப சீரற்ற ஒரு மாறலை கொண்டிருக்கு. அப்ப ஒரே விதமான மாறா அமுக்கப்படுத்துறனை கொண்டிருக்கும்னு சொல்ற முடிவுக்கு நாம எப்படி வர முடியாது. ஸோ நாம போட்ட நிபந்தனைகள் எல்லாமே பிழைச்சி போகுது. அடுத்து நாம சொன்ன வெப்பநிலை மாறக்கூடாதுன்னு சொல்லி என்ன காரணத்துக்கு ஆச்சுன்னா பிசுக்குமே மாறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. இங்கே நாம பயன்படுத்தக்கூடிய திரவம் பாய்மமாக இருக்கக்கூடிய திரவம் யாரு, குருதி. குருதியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா வெவ்வேறு விதமான பிசுக்குமே கொண்டிருக்கும். நம்ம வெப்பநிலை மாறக்கூடாதுன்னு சொன்னது பிசுக்குமே மாறக்கூடாதுன்னு சொன்னதுக்கு. அப்போ குருதி எப்படிப்பட்ட ஒரு தனிமமாக இருக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா நிறைய கந்தக்கூறுகள் இருக்க போது அந்த ஒவ்வொரு கந்தக்கூறுகளும் ஒரே விதமான பிசுக்குமே கொண்டிருக்கும் மண்டலி பார்த்தா இருக்காது பிள்ளைகள். ஸோ கிடையாகவும் இல்லை, அதே மாதிரி குறுக்குவெட்டு பரப்பளவு சீரான வட்ட குறுக்குவெட்டு பரப்பளமாகவும் இல்லை, அதே மாதிரி அமுக்கப்படுத்திறன் தொடர்ந்தும் சீரானதாக ஒரே பெருமானத்தில் பேணப்படவும் இல்லை. சரியான அதே மாதிரி அதில் இருக்கிற கந்தக்கூறுகள் எல்லாம் ஒரே விதமான பிசுக்குமையை கொண்டதாக அமையவும் இல்லை. ஸோ டெஃபினிட்லி இதுக்கு நாம் என்ன செய்யலாம், புவசேஸ் ஈக்குவேஷனை பயன்படுத்த முடியாது. ஆனாலும் அன்னளவான கணிப்புகளை மேற்கொள்றதுக்கு இந்த ஆரையில் மாற்றம் வரக்குள்ள எப்படியான மாற்றம் குருதி பாய்ச்சலில் வரப்போகுது, இந்த பிசுக்குமையில் மாற்றம் வரக்குள்ள குருதி பாய்ச்சலில் எப்படியான மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றது ஒரு அன்னளவான கணிப்பை மேற்கொள்றதுக்கு ஒரு பொருத்தமான சமன்பாடாக நாம் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்த முடியும். ஒரு அன்னளவான கணிப்புக்கு திருத்தமான பருமன் தேவைன்னு இதோட வினைத்திறனான முறைகளை நாடணும் அல்லது இன்னும் முடனான டெக்னாலஜிகளுக்குள்ள நாம் போகணும். சரியான பிள்ளைகள், அப்போ ஒரு அன்னளவான கணிப்புக்கு நாம் இப்போ இந்த இருக்கிற பூசல் ஈக்குவேஷனை நாம் என்ன செய்ய போறோம் சொன்னால் குருதி பாய்ச்சலுக்கு பயன்படுத்த போறோம். அப்ப நாம் என்ன செய்யணும், ஒரு இடுகோல் எடுத்துக்கொள்ளணும், உபசையின் சமன்பாடு வலிதாகத்தக்க நிபந்தனைகள் அது பேணுவதாக. அப்ப இந்த முதலாவது கேள்விக்கு ஏன் அது வலிதாக இராமைக்கான காரணங்கள் கேட்டா, இப்ப நான் சொன்ன அவ்வளோத்திலேயே
முடியும். நீங்க என்ன செய்யலாம், தேவையான விடயங்களை சுருக்கமாக எழுதி கொள்ளலாம். உதாரணமாக சொல்ல போனா, குருதி கலன்கள் நேரானவை அன்று கிடையாக இல்லை என்று சொல்றதை நீங்க எழுதி கொள்ளுங்க. அப்படி இல்லையா, அவை மீள்தன்மை உடையன எழுதி கொள்ளுங்க. குருதி கலன்கள் மீள்தன்மையாக இருக்கிறதால என்ன செய்யும், அந்த குறுக்கோட்டு பரப்பளவு மாறக்கூடியதாக இருக்கும். அப்படி மாறின அமுக்கப்படுத்திறன் மாறக்கூடியதாக இருக்கும், அதை நீங்க எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி குருதி பாய்ச்சல் உறுதியானது, அருவிக்கோட்டு பாய்ச்சல் சொல்லி எப்படி சொல்லுவீங்க, அமுக்கம் மாறிக்கிட்டே இருக்க போகுது. அமுக்கம் வெவ்வேறு விதமான அமுக்கத்தை தந்துட்டு இருக்கப்படுறது. அப்போ ஒரே விதமான பாய்ச்சல் இருக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அப்ப இவர் அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கும் சொல்ற முடிவுக்கு நம்மளால வர முடியாது, சரியானே. அடுத்து அமுக்கப்படுத்திறன் சீரானதாக இருக்கா, பிள்ளைகள் மாறாமலுக்கு சீரானதாக இருக்கா, அப்படியும் இல்லை, சரியானே. அப்ப அதுவும் இல்லை, அதை எழுதி கொள்ளுங்க. அதே மாதிரி குருதி ஏகவீனமானதாக இருக்கா, இல்லை. வெவ்வேறு கந்தக்கூறுகள் வெவ்வேறு விதமான பிசுக்குமை குணங்களை கொண்டிருக்கும். இதுல ஏதாவது ரெண்டு விலையங்களை நீங்க எழுதி கொள்ளலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க, சரியானே. அப்ப குருதிக்கு நாம குருதி பாய்ச்சலுக்கு பயன்படுத்த முடியாது, இவ்வளவு காரணங்கள் இருக்கு. ஆனா அன்னளவான ஒரு கணிப்புக்காக நாம் என்ன செய்யப்படும், ஒப்பீட்டுக்காக பயன்படுத்தப்படும். அப்படி பயன்படுத்த தேவையான தடை. அப்ப இதை நாம செல்லக்குள்ளேயே ஓமின் விதி மாதிரி டெல்டா பி சமன் கியூ இன்டூ ஆர் என்பதாக பேசிக்கொள்வாங்க. இந்த இருக்கிற தடையை பத்தி நிறைய பேசுவோம், சரியான பிள்ளை. தடையை பத்தி நாம நிறைய பேசுவோம். அழுத்த வேறுபாட்டிங்கில் மின்னோட்டம் மின்தடையாக இருக்கும். வெப்பநிலை மாற்றத்தின் கீழ் வெப்ப பாய்ச்சல் வீதம் நம்மளுக்கு என்ன இருக்கு, வெப்பத்தடையாக இருக்கும், சரியான. அதே மாதிரி தான் அமுக்க மாற்றத்தின் கீழ் கணவல உந்த பாய்ச்சல் வீதம் என்னையாக இருக்கும் சொல்லிச்சுன்னா பாய்ம பாய்ச்சலுக்கான தடையாக இருக்கும். இதெல்லாம் நாம் என்ன செஞ்சிருக்கோம், அந்த வீடியோவில் நாம முழுமையாக விளக்கியிருக்கோம். இப்போதைக்கு இந்த அறிவோட அந்த கேள்வியிட அடுத்த கணிப்புக்குள்ளே போகும், சரி. அதில் பி பாட் கேள்வியில் நம்மளுக்கு கேட்குறார், சீர் குறுக்குவட்டுள்ளதும் உண்மையாக இருக்குமா, இருக்காது. ஆனால் நம்மகிட்ட சொல்கிறார் அப்படி இருப்பதாக எடுத்துக்கொள்ளட்டா. சீர் குறுக்குவட்டுள்ளதும் 2 மில்லிமீட்டர் ஆரையும், சரியான, 2 மில்லிமீட்டர் ஆரையாம். அப்ப சீர் குறுக்குவட்டு பரப்புடைய குழாயாம், சரியான, சீர் குறுக்குவட்டு பரப்புடைய குழாயாம். இவர் ஆரை எவ்வளவாம், 2 மில்லிமீட்டர், சரியான. அலகுகள்ல மிக கவனமாக இருக்கணும் இல்லையே, சரியான. ஏன்னா பிரதி இடக்குள்ள நாம பிளவுட்டுற கூடாது. ஆரையும் 20 சென்டிமீட்டர் நீளமும் உடையதுமான, நீளம் தரப்பட்டிருக்கு நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் நீளமும் உடையதுமான கிடையாக இருக்கும் நாடி ஒன்றினூடாக, கிடையாக இருக்கும் ஒரு நாடி, அப்போ கிடையாதான் இருக்கா, நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் தந்துட்டார் அவர், சரியான. அதே மாதிரி கியூ சமன் செல்றவர் கனவளவு பாய்ச்சல் வீதம் இருக்கக்கூடிய நாடிக்குள்ளால 2.5 சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட் என்பதாக தந்திருக்கார். சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட், அலகுகள் அவதானமாக இருப்போம். அப்ப சராசரி குருதி பாய்ச்சல் வீதம் பாருங்க, சொல்ற சராசரி குருதி பாய்ச்சல் வீதம் ஏன் சொல்லிச்சு, உண்மையா அமுக்க மாற்றம் எல்லாம் சீரற்றதாக இருக்கக்குள்ள இதுதான் பிக்ஸ்டான பெருமானம் சொல்லல, ஒரு அன்னளவான பெருமானத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், சரி. அதன் இரு முனைகளுக்கும் இடையே உள்ள அமுக்க வித்தியாசத்தை காண்க, எது கேட்கப்பட்டிருக்கு, டெல்டா பி கேட்கப்பட்டிருக்கு பிள்ளை. பாருங்க அடுத்த சொல்றார், உடல் வெப்பநிலையிலே குருதியின், சரியான, அந்த குறிப்பிட்ட உடல் வெப்பநிலை, ஏன் அந்த சொல் தரணும், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைன்னு சொல்லி நாம சொல்லிட்டோம். வெப்பநிலை மாறினா பிசுக்குமை மாறும், வெப்பநிலை மாறுறத பொறுத்து இந்த சமன்பாடு என்ன செய்யணும் பிள்ளையாக மாறிடும் பிள்ளைகள் அப்ப மாறாம வச்சுட்டு நம்ம வெப்பநிலை அப்ப செல்றார் அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில இருக்கி அந்த வெப்பநிலையில நீ குருதியின் சராசரி பிசுக்குமையை நம்மளுக்கு என்ன எடுக்கட்டா பிள்ளைகள் ஈட்டா தரப்படுது 4 தர 10 செய்ய 3 அப்ப நாம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்டில் அந்த சமன்பாடு எழுதிட்டோம் இப்ப இந்த சமன்பாட்டில் பிரதிட்டு டெல்டா பியை காண செல்றார் தட்ஸ் ஆல் சரியான அப்ப டெல்டா பியை காண செல்றார் காணுவோமா பிள்ளைகள்
என்ன வரும்? சென்டிமீட்டர் கணத்தை மீட்டருக்கு மாற்ற, சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்ற பத்தின் சை ரெண்டு, கணம்னு சொல்றதால பத்தின் சை ஆறு, பத்தின் சை ஆறு. நான் சர்வதேச அழகுலேயே போடுறதால அழகு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கியூ கியூவை பிரதிட்டு பைக்கு என்ன வரும் பிள்ளை? 22 இங்கில் ஏழு, கீழு கெட்டுன்றார் தர 8. 22 பக்கத்தில் என்ன ஐயா? ஏயின் நாலாம் அடுக்கு. ஏ எவ்வளோ பிள்ளைகள்? 2 மில்லிமீட்டர். 2 தர 10 இன்சைய 4, 2 தர 10 இன்சைய 4.
ரெண்டு தர பத்தின்சாய நாலு அவர் சாரியா பத்தின்சாய மூணு அவரின் நாலாம் அடுக்கு தர ஆறை தர என்ன வரப்போகுது டெல்டா பி இதை நாம காணணும் டெல்டா பி இதை நாம காணணும் கீழுக்கு என்ன வருது இப்பிலே ஈட்டா ஈட்டாவின் பெருமானம் தரப்பட்டு நம்மளுக்கு நான்கு தர நான்கு தர பத்தின்சாய மூன்று நான்கு தர பத்தின்சாய மூன்று தர தர நீளம் போடணும் இப்பிலே நீளம் எவ்வளோ வரப்போகுது இருபது சென்டிமீட்டர் அப்போ இருபது தர பத்தின்சாய ரெண்டு அல்லது ரெண்டு தர பத்தின்சாய ஒன்று சரிண்ணா ரெண்டு தர பத்தின்சாய ஒன்று சரியா போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ டெல்டா பிஏ கண்டா சரிப்பிள்ளை சரியா சுருக்கி கொள்ளுவோமா அப்போ முதலாவது தரம் நான் பலதரம் சிலைக்கு நிச்சயக்கலையில் செய்யக்குள்ள முதலாவது தரம் பிரதியிடக்குள்ள எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்து சர்வதேச அளவில் பிரதியிட்டுருங்க அதுக்கு பிறகு உங்களோட மிராக்கிள் அல்லது வெரி வெரி இன்டெலிஜென்ட் உங்களோட சுருக்கல்களை எல்லாம் தாராளமாக காட்டிக்கொள்ளுங்க சரியா அப்போ இப்போ நம்ம சுருக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுக்குகளை சுருக்கிக்கொள்ள ரெண்டின் நாலாம் அடுக்குன்றிருக்கார் அப்போ பதினாறு இல்லையா ரெண்டின் நாலாம் அடுக்கு பதினாறு இருக்கார் அப்போ கீழுக்கும் பாருங்க எட்டும் ரெண்டும் இருக்கு அப்போ இதையும் இதையும் வெட்டினா அந்த ரெண்டை வெட்டி விடலாம் ஏன் ரெண்டை வெட்டலான்னு சொல்கிறேன் ரெண்டின் நாலாம் அடுக்கு அப்போ நம்ம இப்போ நம்ம பெருக்கக்குள்ள ரெண்டை வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கு நாலாம் அடுக்கு எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்க ஸோ பதினாறு நாம இந்த அறிக்கிற எட்டோடையும் ரெண்டோடையும் வெட்டிக்கொள்ளுவோம் சரி வேற என்ன அது வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் பாருங்க இந்த அறிக்கிற இருபத்தி ரெண்டையும் நாளையும் வெட்டிக்கொள்கிறேன் சரியா இந்த அறிக்கிற இருபத்தி ரெண்டையும் இந்த அறிக்கிற இருபத்தி ரெண்டை வெட்டிக்கொள்கிறேன் இந்த அறிக்கிற நாளோட ரெண்டு என்பதாக அணைக்கு வருது ரெண்டு என்பதாக அணைக்கு வருது வேற அணைக்கு இந்த அறிக்கிற எண்களில் வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைய எண்களில் வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் அன்னைக்கு மிக மிக குறைவு அப்போ இங்கே பாருங்க இப்போ பத்தின் சய மூணு பத்தின் சய ஒன்று பத்தின் சய மூணு பத்தின் சய ஒன்று மொத்தம் பத்தின் சய நாலு அது அப்படியே நான் இஞ்சால உணர்ந்து கொடுப்பேன் கீழுக்கு தானே இருக்கு பெருக்கி நீங்கள் என்ன சார் அஞ்சால பக்கம் என்ன வரப்போகுது பத்தின் சய பத்து பத்தின் சய பத்து இஞ்சால பக்கம் பாருங்கள் என்ன இருக்கு பத்தின் சய மூணுட நாலாம் அடுக்கு பத்தின் சய பன்னெண்டு அப்போ இஞ்சால பத்தின் சய பத்து இருக்கப்படுறார் இஞ்சால பத்தின் சய பன்னெண்டு இருக்கப்படுறார் அப்போ இஞ்சால பக்கம் இன்னைக்கு மிஞ்ச போகுது என்ன வரப்போகுது பத்தின் ரெண்டு வரும்பில்லை சரியான இஞ்சால பக்கம் பத்தின் சாய பத்து இஞ்சால பக்கம் பத்தின் சாய பன்னெண்டு அப்போ இஞ்சால பக்கம் வந்தால் பத்தின் சாய ரெண்டு அது இஞ்சால எழுதுறேன் நான் பத்தின் ரெண்டு சரியானே இலகுவாக சுருக்கி கொண்டேன் சரி அப்போ இப்போ இஞ்சால பக்கம் கீழுக்கு இருக்கிற நம்பர்ஸை பாருங்க கீழுக்கு என்னென்ன நம்பர் இருக்கு ஏழு இருக்கார் இஞ்சால ரெண்டு இருக்கார் சரியான ஏழையும் ரெண்டையும் பதினாலுன்னு பெருக்கிட்டு வராமலுக்கு இலகுவாக பாருங்க இஞ்சி ரெண்டு தசம் அஞ்சு ரெண்டை கொண்டுட்டு வந்தால் அஞ்சு அஞ்சு தர ஏழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இலகுவாக போட்டுக்கொள்ளும் மேலே யார் இருக்கார் வேறு நம்பர் யார் இருக்கார் இவரை கொண்டுட்டு போய்த்தீங்க இவரை எல்லாரையும் சுருக்க முடியும் இப்போ பதினொன்று மட்டும் இருக்கு அப்போ முப்பத்தஞ்சுங்கில் பதினொன்று தர பத்தின் ரெண்டு யாருக்கு செவன் டெல்டா பீபிள் இப்போ மனக்கணக்கிலே நீங்கள் சுருக்கிறீர்களா இல்லையா அண்ணளவாக அப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சில் மூன்று எத்தனை புறம் அவர்களில் மூன்று முறை சரியான மூன்று முறை முப்பத்தி மூணுன்னு சொல்லிச்சேன்னா அவர் ரெண்டில் ஒரு முறை சரியான திரும்ப எண்பதில் அங்கே பக்கம் நம்மளுக்கு ஒரு எட்டு முறை வரப்போது அண்ணளவாக அப்போ மூணு தசம் ரெண்டு என்பதாக வரும் சரியா நல்லவாக மூணு தசம் ரெண்டு என்பதாக வரும் பெஸ்கால் போடுங்க அல்லது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கேர் போடுங்க வாட்டவ போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு விட வந்துட்டு பிள்ளைகள் நல்லவாக அப்போ இலகுவாக சுருக்கி கொள்ளுங்க முடியுமான வரைக்கும் முதலாவது தரம் பிரதியிடக்குள்ள நாம் என்ன செய்யணும் ஃபெஸ்ட் வரி நம்மளோட அப்ளிகேஷன் பிரதியிட எப்படி இருக்கணும்னு சொன்னால் வெரி பர்ஃபெக்டாக இருக்கணும் சரியானே அதுக்கு பின்னால் விட எழுதக்குள்ள அழக மறந்துடக்கூடாது விடையை எப்போ நீங்கள் சயின்டிஃபிக் மெத்தடில் கொடுத்துக்கொள்வது மிச்சம் நல்ல ஏன் அப்படி கொடுக்கக்குள்ள நீங்கள் தசமதானத்தோடு ரெண்டு தானத்தில் வச்சுக்கொள்வது மிகவும் பொருத்தமானது சரியான பிள்ளைகள் இப்படி நாம் இலகுவாக சுருக்கல்களை மேற்கொண்டு கொள்வோம் சரியா உண்மையாக குருதி பாய்ச்சலுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது அன்னளவான பெருமானத்தை துணியலாம் அப்போ இந்த கண்டிருக்கிறது ஒரு அன்னளவான பெருமானம் சரியானு ஆனால் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு மிக மிக உதவும் ஆறையில் சின்ன மாற்றம் ஏற்பட்டால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் இப்படியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த சமன்பாடு மிக பெருமளவு உதவும் எக்யூரேட்டாக அந்த பெருமானம் தான் பிழைக்கும் கொஞ்சம் பிழைக்கும் ஆனால் அந்த செயற்பாடு பிழைக்கும் இப்போ அமுக்கம் கூடணும்னு சொல்லிச்சேன்னா கூடணும் எவ்வளோ கூடணும்னு கணிச்சதில் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் வரலாம் அதை இன்னும் பெர்ஃபெக்டாக வேறு முறைகளை கொண்டு கணிச்சு கொள்ளணும் இப்போ அடுத்த பாட்டில் போகும் சரியா பி பாட் செஞ்சிட்டோம் சி பாட்டுக்கு போகும் கொழுப்பு படுகின்றமையால் சரியான கொடுப்பு படுகின்றமையால் மேற்குறித்த நாடியின் குறுக்குவட்டு ஆறை தொடக்க பெருமானத்தின் அரைவாசியாக குறைந்துள்ளது என கொள்க அப்போ நம்மளுக்கு தெரியும் சரியான இந்த நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்லாம் செல்வோம் இல்லையா அந்த நாடிகளுக்குள்ளெல்லாம் போகக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இந்த கொழுப்பு இருக்குதானே அந்த கொழுப்பு கல்சியமாக்கலாம் என்ன செய்யுது அந்த உள்ளுக்கு படியுவாங்க அப்படி இந்த நாடிகளுக்குள்ளே என்ன செய்வாங்க படியே தொடங்குவாங்க படங்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த நாடி வன்மையாதல் என்ன சொல்லிக்கொள்வாங்க அதுக்கு பேர் அப்போ அந்த நாடிகளுக்குள்ளே இந்த கொழுப்பு படியக்குள்ளே இந்த மூலக்கூறுகள் என்னையாவது இந்த கொழுப்போ அல்லது கல்சியமோ இப்படியே நாட்கள் படியக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் நம்ம அதை என்ன சொல்லிக்கொள்வோம் குருதியிட அமுக்கம் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா கடுமையாக கூடும் என்ன காரணத்தினாலு சொல்லிச்சுன்னா இவரின் இது கூடக்குள்ள இந்த அறிக்கிற ஆறை நம்மளுக்கு இந்த அறிக்கிற இவர் இந்த தடிப்புட அளவு கூடக்குள்ள இந்த பா இந்த அறிக்கிற சுவர தடிப்பு நம்மளுக்கு கூடக்குள்ள கொழுப்பு படிகிறதால ஆல்ரெடி நம்மளுக்கு இப்படி இருக்கார் சுவர் இதுக்குள்ள கொஞ்சம் கொழுப்பும் படிகிறாருன்னு சொல்லிச்சொல்லுங்களோ அப்போ ஆரம்பத்தில் மஞ்சளை அப்படியே ஓடி ஓடி திரியும் இல்லையா கொழுப்பு ஃபிளட்டி ஃப்ரீ ஃபெட் ஃப்ரீ கனியோன்னு சொல்லிச்சொல்லுவோம் அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு இப்படி படிஞ்சு லேயராக அதிலேயே நிலையாக இருக்க போவக்குள்ள இந்த அறிக்கிற குறுக்கூட்டு பரப்பளவு தரமாக குறையும் இது மிக மிக சின்னன்பில்லை இதெல்லாம் மிக மிக
பிஹெச்னு அப்படிப்பட்ட அந்த சின்ன இதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு அடைப்புண்டு ஏற்படுமாக இருந்தா இப்ப இந்த பாய்ச்சலுக்கான ஆரை என்ன செய்ய போகுது, குறைவடைய போகுது. நம்மளுக்கு தெரியும் வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன் பிள்ளைகள் இங்க பாருங்க, அதே குறுக்கு ஏற்கனவே எந்த அளவுக்கு குருதி போயிட்டு இருக்கோ அப்ப இங்க ஆக முக்கியம் என்னட்டு சொல்லிச்சுன்னா கனவளவு பாய்ச்சல் வீதத்தை மெயின்டைன் பண்றது. சரியானே, இப்போ உதாரணமாக உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா தொடர்ந்தும் ஒரு முடிவில்லாமலுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கணும், எல்லா நேரத்திலும் எல்லா உறுப்புகளுக்குமே நாம் என்ன செய்யணும், ஒரு சில உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் தேவைப்படக்குள்ள மட்டும் குருதி போகணும். ஆனா ஒரு சில உறுப்புகள் இருக்கு எல்லா நேரத்திலும் என்ன செய்யணும், அது குருதியோட தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப மூளை இருக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு இதயம் இருக்கு, இதெல்லாம் தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கணும், குருதி செலுத்தப்பட்டுட்டே இருக்கணும். இப்ப ஒரு சிலது இருக்கு அந்த தேவைப்படக்குள்ள மட்டுமே என்ன செய்யும், உதாரணத்துக்கு இந்த தோல் இருக்கு, அவ வெப்பநிலையை மாத்துறதுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன செய்யும், அந்த டைமுக்கு ஏத்தாப்புல போதுமான அளவுக்கு குருதியை கொடுத்தா போதும். ஆனா மூளை இதயம் இப்படியான உறுப்புகளுக்கு தொடர்ந்தும் அந்த குருதி பாய்ச்சல் விதத்துல எந்த குறைவும் ஏற்பட்டாமலுக்கு அவர் மெயின்டைன் பண்ணப்படணும். அப்ப இந்த கியூ, அப்ப நம்ம இங்க மெயின்டைன் பண்றேன்னு சொல்லி யாரை சொல்றோம், அந்த குருதி வழங்கப்படுற வீதம் சொல்றது கியூ. அப்ப நம்ம இந்த கியூவை ஒரு மாறா பெருமானத்துல வச்சிட்டு இருக்கிற நேரத்துல வச்சிட்டு இருக்கணும், நம்மளுக்கு தேவை. ஆனால் இங்க நம்மளுக்கு இந்த ஆரையில் மாற்றம் ஏற்படுமாக இருந்தால், அது பல விதமாக மாற்றம் ஏற்படலாம் இல்லையா, இந்த மேலுக்கு இருக்கிற தசைகள் கொஞ்சம் அமர்ந்து கொடுக்கிறது, இப்படி இப்படியான மாற்றங்கள் தற்காலிகமான மாற்றங்களாக இருக்கும். சரியான, ஆனா இந்த இருக்கிற மாற்றத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஹைப்பர் டென்ஷன் அடிச்சுல்லாம் இல்ல, உயர் குருதி அமுக்கம், இந்த உயர் குருதி அமுக்கம் சொல்ற நிலை எப்ப வரும் சொல்லிச்சுன்னா, இதுக்குள்ளுக்கு நம்மளுக்கு இப்படியான கொழுப்பு படைகள் படிகிற நேரத்துல நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, இருக்கிற ஆரை மிக குறைவடைய போது பிள்ளைகள். அப்ப இவர் நம்மளுக்கு மிக குறைவடையக்குள்ள இவரில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிக பன்மடங்காக இருக்கும். இப்ப இந்த இருக்கிற பெரும்பாலும் நாம் இந்த கணிப்புகள் மேற்கொள்ளக்குள்ள இந்த இதுக்கு செய்யக்குள்ள பொதுவாக சாம்பாடு ஒரு ஒரு ஆக்கள் இருந்த சில வெப்பநிலை கொஞ்சம் கூடக்குள்ள வருது, சில அப்படியான சில வருத்த நிலைமைகள் வரக்குள்ள, நோய் நிலைகள் வரக்குள்ள அவர குருதி இந்த பிசுக்குமை தன்மை மாறும், அவர் அந்த கெப்பாசிட்டி மாறும். நம்ம செல்வமே ஆர்பிசி கூறுற, டபிள்யூபிசி குறையுற, அப்படி இப்படிலாம் கொள்ளையா செல்வமே, இந்த ஒவ்வொரு கந்த கூறுகளும் மாறுற அளவு கூடக்குள்ள குறையக்குள்ள அந்த, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னமே ஒரு ஏகவீனமான பதார்த்தம் இல்லை குருதி, நிறைய கந்தக்கூறுகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு கந்தக்கூறுகள் அளவும் மாறக்குள்ள ஏற்கனவே இருந்த விஸ்கோசிட்டி என்ன செய்யும், இப்ப மாறும். அப்ப இங்க பிரதானமாக மாறப்போறது ஆரையும் இதுவும் தான். அப்ப இங்க நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டடியான கனவளவு பாய்ச்சல் வீதத்தை பேணுறதுக்கு மிக முக்கியமாக நாம் யார் யார கவனத்தில் உள்ளு சொன்னா ஆரை பிசுக்குமை. இதுல பிசுக்குமையால ஏற்படுற மாற்றம் கூட கொஞ்சம் பரவல், பிசுக்கு மேல ஏற்படுற மாற்றம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இவரால மாற்றம் ஏற்பட்டா, இப்ப உதாரணமாக சொல்லுங்களேன், இந்த இருக்கிற ஆறு அரைவாசியாக குறையுமாக இருந்தா டெல்டா பி நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்பட போகுது, 16 மடங்கு தேவைப்பட போகுது பிள்ளை, 16 மடங்கு தேவைப்பட போகுது. சரியானே, அப்ப இதை நாம விளங்கி கொள்ளணும். சரியான, அப்ப இதுக்கு தான் இதை நம்மளுக்கு கேள்வியாவே கேட்டிருக்கேன். அப்ப அதுல ஒரு சின்னொரு மாற்றம் வந்தாலும் தேவையான அதே கணவளவு பாய்ச்சல் இதை பேண தேவையான அமுக்க மாற்றம் எப்படி இருக்கு, உயர்வாக இருக்கு. அப்போ அதால் தான் நம்மளுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, அதெல்லாம் வராமல் கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ளணும் இல்லையா, பயப்படிச்சாக்கள் அதுக்குரிய அட்வைஸ்களை செல்லுங்க, நிறைய எக்ஸசைஸ் செய்ய செல்லுங்க, அப்படிலாம் செல்லுவாங்க. சரியா, ஒன்றுக்கு மேலாமல் வந்தால் டேப்லெட் பாவிப்பாக, என்னத்துக்கு பாவிக்கணும், அது பின்னுக்கு நம்மளுக்கு ஒரு கேள்வியாக வந்திருக்கு, அதை பார்ப்போம். சரியான, அதை நாம பார்ப்போம். சரி, அப்போ நம்ம இப்போ இந்த கேள்விக்குள்ளே வருவோம். சரி, அந்த கேள்விக்குள்ளே வருவோம். அப்போ அந்த கேள்வியில் நம்மளுக்கு கேட்கப்படுது, இந்த ஆரை என்ன செய்தான் பிள்ளைகள், ஆரை என்ன செய்தான், அரைவாசியாக குறைக்கப்படுகிறதா, மேலே பியில் குறிப்பிட்ட அதீத குருதிப்பாய்ச்சல் அதே குருதிப்பாய்ச்சல் வீதத்தை பேண நாடிக்கு குறுக்கே உள்ள அமுக்க வித்தியாசம் எத்தனை மடங்கால் அதிகரிக்க செய்யப்பட வேண்டும். அப்போ பாருங்க, புவசையின் சமன்பாட்டில் நம்மளுக்கு மற்ற ஒன்றும் மாறல, 5/8 மாறல, ஏ மட்டும்தான் மாறுது. சரியான, ஏ மட்டும்தான் மாறுது, அடுத்த ஈட்டா மாறல, ஏல் மாறல. அப்போ நாம் எழுதலாம், இலகுவாக நீங்கள் எழுதலாம், அதே குருதிப்பாய்ச்சல் வீதத்தை பேண, சரியான அதே குருதிப்பாய்ச்சல் வீதத்தை பேண என்ன முடிவெடுக்கலாம், அதே குருதி பாய்ச்சல் வீதத்தை பேண, இதை ரெண்டு மாதிரி நீங்கள் விட எழுதிக்கொள்ளும் பேண நம்மளுக்கு செல்லலாம் கியூ. சரியான, கியூ ஈட்டா எல், சரியான எல் என்பன மாறிலி, ரெண்டு சந்தர்ப்பங்களையும் சரியான ரெண்டு சந்தர்ப்பங்களையும் என்பன மாறிலி. ஆகவே நாம் முடிவெடுக்கலாம் புவசையின் சமன்பாட்டிலிருந்து, ஆகவே நாம் முடிவெடுக்கலாம் டெல்டா பி நேர் மாறு வீத சமன் ஒண்டிங்கில் ஏ ஃபோ என்பதாக இருக்கும் இல்லையா.
டெல்டா பி நேர்மாறு வீத சமன் ஒண்டிங்கில் ஏ ஃபோ என்பதாக இருக்கும். இந்த இவ்வளோத்தையும் எழுதி போட்டு இந்த தொடர் வழி நீங்கள் என்ன சொன்னால் அடுத்த விட எடுக்கிற இன்னும் லேஸாக இருக்கும், அடுத்த விட எடுக்கிற நம்மளுக்கு இன்னும் லேஸாக இருக்கும். அப்போ என்ன செய்யல நாம, இவர் அரைவாசியாக குறைஞ்சா டெல்டா பி என்ன செய்ய நம்மளுக்கு, அப்போ டெல்டா பி ஒன் நம்மளுக்கு சரியான டெல்டா பி ஒன் நம்மளுக்கு ஒண்டிங்கில் ஏ ஃபோவாக இருந்தா, இப்போ இவர் அரைவாசியாக குறைஞ்சா என்ன சொல்லிச்சுன்னா டெல்டா பி டூ நேர்விய சமன் என்ன வரும், இவர அரைவாசி. அப்போ ஏ பை டூவின் அரைவாசின்ற நாலாம் அடுக்கு என்ன எப்படி வரும், ஏ நாலாம் அடுக்கின் கீழ் பதினாறு. அப்போ எப்படி வரப்போகுது, ஒண்டின் கீழ் ஒண்டின் கீழ் ஏயின் நாலாம் அடுக்கின் கீழ் பதினாறுன்னு சொன்னால் அந்த பதினாறு மேலுக்கு வந்துடும். அப்போ இப்போ ஒண்டை ஒண்டால் பிரிச்சு விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த அடிக்கிற டெல்டா பி டூன்னு சொல்கிறது எப்படி வரப்போகுது நம்மளுக்கு, டெல்டா பி டூன்னு சொல்கிறது பதினாறு டெல்டா பி ஒன் ஆக இருக்கும். இதை இதால் பிரிங்க, பிரிச்சாஞ்சு அதில் பதினாறு வரும். அப்போ பி ஒன் அங்கால பிரிக்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்போ நம்மளுக்கு தெரியுது அமுக்க வித்தியாசம், இப்போ இருக்கிற அமுக்க வித்தியாசம் ஆரம்ப அமுக்க வித்தியாசத்தை விட எப்படி வரும், பதினாறு மடங்கு அதிகரிக்க வேண்டும், பதினாறு மடங்கு அதிகரிக்க வேண்டும். இப்படி நீங்கள் எழுதலாம், நேர்வீத சமத்தொடர்பை பயன்படுத்தி விட எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா, அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் இலகுவாக நீங்கள் விட எழுதலாம். இப்படி எழுதலாம், எப்படி, அதே குருதிப்பாய்ச்சல் கனவளவை பேனநிலை போட்டு போட்டு ரெண்டு தரமும் சமன்பாட்டை சமப்படுத்துரு, ரெண்டு தரமும் சமன்பாட்டை நாம் என்ன செய்யற சமப்படுத்துற, அப்போ கியூ ஒன் சமன் கியூ டூ என்பதாக போட்டுக்கொள்ளுங்க. சரியான இரு சந்தர்ப்பங்களிலும் கனவளவு பாய்ச்சல் வீதம் சமம் டெலி போட்டு போட்டு இப்போ எழுதுங்க. பையங்கில் எட்டு சரியான ஏ ஏ இன் நாலாம் அடுக்கு கீழே முதலாவது சந்தர்ப்பத்துக்கு ஏ இன் நாலாம் அடுக்கு ஈட்டா டெல்டா பி ஒன் என்பதாக போட்டுக்கொள்ளுங்க. இல் இப்போ இஞ்சால பக்கம் சரி இஞ்சால பக்கம் நம்மளுக்கு என்ன வரும், அதே பை பை எயிட் மாறிலி வரும். ஏக்கு பதிலாக நீங்கள் என்னதை போடணும், ஏ பை டூவின் நாலாம் அடுக்கு போடணும் இன்ட்டு டெல்டா பி டூ என்பதாக போட்டுக்கொள்ளுங்க. கீழுக்கு ஈட்டா அப்படியே இருக்கும், இல் அப்படியே இருக்கும். இப்போ வெட்டுறதையெல்லாம் வெட்டி விடுங்க, வெட்டி விட்டீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது, இங்கே எல்லாரும் பெற்றுருவார், இங்கே எல்லாரும் பெட்டு பட்டுருவார். அப்போ ஏ நாலாம் அடுக்கு டெல்டா பி ஒன் இங்கே ஏயின் நாலாம் அடுக்கு டெல்டா பி டூவின் கீழ் பதினாறு. அப்போ பதினாறு இங்கே வந்தால் பதினாறு டெல்டா பி ஒன் செவன் டெல்டா பி டூவாக இருக்கும். இது மிகவும் பொருத்தமான முறை, இலகுவாக ரெண்டு மூணு வரியோட விட வந்துட்டு சரி உங்களோட தேவையை பொறுத்து, உங்களோட தேவையை பொறுத்து அது எழுதி எழுதப்படுறீங்களா, ஓகே அது ஓகே, இப்படியும் எழுதி கொள்ளலாம் சரியான. அப்போ அதே கனவளவு பாய்ச்சல் வீதம் அப்போ இதை நம்ம சேர்ந்தோம் இல்லையா. அப்போ சின்னொரு மாற்றம் நம்மளே அரைவாசியாகத்தான் ஆறை குறைஞ்சிச்சு, ஆனால் அமுக்க மாற்றம் எவ்வளோ தேவைப்படுது நம்மளுக்கு, வித்தியாசம் கடும் கூட தேவைப்பட போகுது. அப்போ இப்போ நம்மளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், அந்த இதே அறை சுருக்கத்தின் போது நூற்றி இருபது மில்லிமீட்டர் எஜ்ஜி பிறகு நம்மளுக்கு எண்பது வந்தது. இப்போ இப்போ என்ன செய்யும், தேவையான அமுக்க வித்தியாசம் கடுமையாக கூடக்குள்ளே இப்போ இதயம் பம்பப்பட வேண்டிய அளவு நம்மளுக்கு என்ன செய்யும் கூடும், இப்போ நூற்றி நாற்பது அப்படியெல்லாம் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு போகும் ப்ரெஷர் சரியான. அப்போ இது நம்மளுக்கு ஆரோக்கியமானது இல்லை சரியான. அப்போ இதைத்தான் நாம் இந்த கணிப்பின் மூலமாக இந்த முடிவெடுக்கிறதுக்கு இந்த சமன்பாடு வருத்தமானது. அப்போ ஆறை குறையக்குள்ளே அமுக்கம் கூடுது, இந்த அடிக்கிற மடங்கில் இந்த பெருமானத்தில் சின்ன சின்ன பிழைகள் இருக்கலாம், ஆனால் இந்த முடிவுக்கு அமுக்க வித்தியாசம் கடுமையாக கூடும் சொல்ற முடிவெடுக்க உங்களுக்கு இது உதவிச்சா இல்லையா. அதான் நன்னலவான கணிப்புகளுக்கு நாம இந்த சமன்பாட்டை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம், இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி அடுத்த கல்விக்குல போவோம். அப்ப மேலே சி வண்ணில் குறிப்பிட்ட அதே குருதிப்பாய்ச்சல் வீதத்தை பேணுவதற்கு இதயத்தினால் பிசுக்கு விசைக்கு எதிராக செய்யப்படும் வேலையின் வீதத்தையும் அது எத்தனை மடங்கள் அதிகரிக்க செய்த சரி அந்த வேலை வீதத்தை எத்தனை மடங்கள் அதிகரிக்க செய்யும் கேட்க, அது மிக இலகுவான கேள்வி. ஏற்கனவே நாம் என்ன செஞ்சிட்டோம், செய்யப்படும் வேலைக்கான தொடர்பு அவர் நம்மளுக்கு நிர்வச்சினார் இல்லையா, செய்யப்பட்ட வேலைக்கான இதை நம்மளுக்கு என்ன செய்தார் நிர்வச்சினார். அவர் நிர்வச்செல்லாட்டியும் நம்மளுக்கு தெரியும் சமன்பாடு, அவர் நிர்வச்செல்லாட்டியும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா சமன்பாடு என்ன வரும், சமன்பாடு பாய்ச்சலுக்கான பாய்ச்சல் வேலைக்கான சமன்பாடு என்ன வரும், டபிள்யூ சமன் பி கியூ என்பதாக வரும் சரியா, சாரி டெல்டா பி கியூ என்பதாக வரும், டெல்டா பி கியூ என்பதாக வரும். இது நம்மளுக்கு கிட்டத்தட்ட பிவி சமன் என்ன அத்திக்கு நிகரானது இல்லையா பிள்ளைகள், வாயுவில் செய்யப்பட்ட வேலைக்கு சமன்பாடு நாம் என்ன போடுறேன், வாயுவில் செய்யப்பட்ட வேலைக்கு நாம் சமன்பாடு என்ன போடுற, டபிள்யூ சமன் பிவி போடுவோம் இல்லையா. அமுக்கத்தை நாம் யாரால் பெருக்கிற, கனவளவு மாற்றத்தால் பெருக்குவோம். அப்போ கனவளவு மாறக்குள்ள நம்மளுக்கு செய்யப்பட்ட வேலை நம்மளுக்கு என்னையாக இருக்கும் இப்படி வரும். இப்போ நாம் இதில் நாம் என்ன செய்கிறோம்னு சொல்லிச்சேன்னா இந்த கனவளவு மாற்றத்தை நாம் சரியான இந்த கனவளவை நாம் ஓரளவு நேரத்துக்கு வரையறுப்பமாக இருந்தால் செய்யப்பட்ட வேலையிட வீதம் வரும், செய்யப்பட்ட வேலையிட வீதம் வரும். அப்போ நாம் இங்கே இருக்கிற சமன்பாட்டில் வரக்கூடிய டபிள்யூன்னு சொல்கிறது வேலை இல்லை உண்மையாக என்னது, ஒரு செகண்டில் செய்யப்பட்ட வேலை அதாவது வலுவாகத்தான் இருக்குது சரியான, அதாவது வேலை செய்யப்பட்ட வீதமாக இருக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு பிவியிலிருந்து சரியான அழகு நேரத்துக்கு வரையறுத்தீங்கன்னு சொன்னால் வருமென, ஆனால் இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் இங்கே அமுக்க மாற்றத்தால் வேலை செய்யப்படுது, இங்கே கனவளவு மாற்றத்தால் வேலை செய்யப்படும் நினைட்டு தானே, இங்கே கனவளவு மாற்றத்தில் அப்போ பி இன்டு டெல்டாவி உண்மையான சமன்பாடு சரியான, உண்மையான சமன்பாட்டை நம்ம திருத்தம் அழுதுன்னு சொன்னால் பி இன்டு டெல்டாவி கனவளவு மாற்றம், இங்கே டெல்டா பி இன்டு வி சரியான கனவளவு மாற்றம் இல்லை அமுக்க மாற்றத்தால்
வேலை செய்யுது, அதே கனபல உரிக்கும் அமுக்கமாக இருக்கும், அப்படி செய்யப்பட்ட வேலை. அப்போ இங்கே நாம் வேலை செய்யப்பட்ட வீதத்துக்கு ஆல்ரெடி நாம் நிறுவிட்டோம் சமன்பாடு டபிள்யூ சமன் டெல்டா பி இன்டு கியூ பிள்ளை, அப்போ டெல்டா பி இன்டு கியூ, சரிதானே? அப்போ இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி இப்போ நம்மளுக்கு கேட்கார். அப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சாப்பில் செய்யலுமா இல்லையா? அப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் டபிள்யூ ஒன் சமன் என்னையாக இருக்கும், டெல்டா பி ஒன் இன்டு கியூவாக இருக்கும், சரியானே? ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு டபிள்யூ டூ, ஏன்னா நான் டபிள்யூ ஒன் டபிள்யூ டூன்னு எதை எடுக்க, வேலை செய்யப்படும் வீதம். அப்போ இதயத்தில் வேலை செய்ய வேண்டிய வீதம் என்னையாக இருக்குது முதலாவது சந்தர்ப்பத்தில், ஆரம்பத்தில் இருந்த அமுக்க வித்தியாசம் தர அப்போ போயிட்டு இருந்த கனவளவு பாய்ச்சல் வீதம், அதே கனவளவு பாய்ச்சல் வீதத்தை தான் பேன்றோம். அப்போ டபிள்யூ டூ இன்டூ கியூவாக இருக்கும். அப்போ இந்த அறிகிற டபிள்யூ டூ டபிள்யூ ஒன் எத்தனை மடங்கு நெளிப்பாக நாம் என்ன செய்யலாம், இலகுவாக இவர் ஒரு ரெண்டாம் சமன்பாடு இதை முதலாம் சமன்பாடாக எடுத்துக்கொண்டா ரெண்டை நான் ஒன்றால் பிரித்து கொண்டடிச்சுன்னா இலகுவாக நம்மளுக்கு வரப்போகுது சமன்பாடு டபிள்யூ டூ விங்கில் டபிள்யூ ஒன் சமன் டெல்டா பி டூவின் கீழ் டெல்டா பி ஒன் என்பதாக வரும் பிள்ளைகள். அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த பின்னம் நம்ம ஆல்ரெடி கண்டுட்டோம், இவரை போல இவர் எத்தனை மடங்கு பிள்ளைகள், 16 மடங்கு. அப்போ டபிள்யூ டூ சமன் 16 டபிள்யூ ஒன் என்பதாக வரும். அப்போ தமிழ் அழகாக எழுதிக்கொள்ளும் என்ன, இப்போ நம்மளுக்கு இதயம் வேலை செய்யப்பட வேண்டிய வீதம் 16 மடங்கால் அதிகரித்திருக்கும் என்பதாக நம்ம என்ன செய்யலாம், முடிவெடுத்துக் கொள்ளலாம், சரியான பிள்ளைகள்? அப்போ ஆரம்பத்தில் இருந்ததோட இப்போ என்ன செய்யணும், 16 மடங்கு நம்மளுக்கு வேலை செய்யப்படுற வீதம் வர வலு. இப்போ நாம் இதை ஒரு மோட்டராக நம்ம கருதி நம்ம செலுத்தின இதயத்தை, இந்த இதயம் ஏற்கனவே நம்மளுக்கு என்ன பவரில் நம்மளுக்கு வேலை செஞ்சிட்டு இருந்துச்சோ அதை போல் இப்போ 16 மடங்கு பவரால் என்ன செய்யணும், இப்போ வேலை செய்யணும். அப்போ இது மிகவும் ஆபத்தானது நம்மளுக்கு, இது நம்மளுக்கு மிகவும் ஆபத்தானது, சரியானே? அப்போ இதை நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும், சரியா? இது உங்களோட வாழ்க்கைக்கான பாடம் இல்லை, ஃபிசிக்ஸில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிற வாழ்க்கைக்கான பாடம், உங்களோட பயாலஜியை நீங்கள் புரட்டி பார்த்த ஒரு பாடமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களோட வாழ்க்கையை பேணிக்கொள்றதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு அட்வைஸ் ஆகவும் இருக்கும், சரியானே? கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்போம், உடல்நிலையை பேணிக்கொள்வோம், அடுத்தது கொலஸ்ட்ரால் இல்லாமல் வாழப்பழகுவோம், சரியா? ஓகே, அடுத்த கேள்விகளை போகும் வாங்க. அப்போ கடைசியாக டிபார்ட்ல நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், சில வேலைகளில், சரியா, சம்டைம்ஸ் மருத்துவர்கள் உயர் குருதி அமுக்கத்தினால், சரியான, அப்போ ஹைப்பர் டென்ஷனில் பீடிக்கப்பட்ட ஆக்களுக்கு நோயாளிகளுக்கு குருதியின் பிசுக்குமையை குறைக்கும், சரியான? பிசுக்குமைனு சொல்லி என்ன பிள்ளைகள், ஈட்டா என்ன, அதில் வரக்கூடிய ஈட்டா, ஈட்டாவை குறைக்கக்கூடிய மருந்துகளை விதிப்பறான், விதிக்கிறேன்னு சொன்னால் என்ன கொடுக்குறியா, கொடுக்காங்களா, அத்தான் அழி தராவோ, ஒன்றும் தெரியாமல் இது வலியா பிள்ளைகள், முதலாவது எழுத்தும் தெரியும், கடைசி எழுத்தும் தெரியும், நடுவில் இருக்கிறது வாப்பழகால நிலையில் நல்லாவோ இல்லை நம்மளுக்கு தெரியாது, சரியானே? அப்படி எழுதி விட்டுருவாங்க அழகா. மிகச்சிறப்பான எழுத்துக்களுக்கான விருதுகளை நாம் யாரை கொடுக்கணும், வைத்தியர்களே கொடுக்கணும், அதை விட இன்னொரு கிரேட் விருது கொடுக்கணும் யாருக்கு, நல்லங்க அப்போ ஃபார்மசிஸ்ட் மாதிரி கொடுக்கணும், என்ன தெரியினாலும் கண்டுபிடிச்சிடறாங்க, அது வேறொரு திறமை இல்லையா, நாமெல்லாம் அதை பார்த்து பழகணும், சரி வாங்க தொடருவோம். இத்தகைய மருந்துகள் நோயாளிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் விதத்தை சுருக்கமாக விளக்கு. இப்போ நாம டாக்டரா மாறுவோமா, லேயம் விக்கிறார்களா டாக்டரா மாறக்கூட, நாம மாறக்கூடாது இல்லையில் மாறித்தான் பார்ப்போமே, ஏன் வருதுதான் பிசுக்குமை குணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நாம பிசிக்ஸ்ல இருந்து விளக்கம் செல்வோம், சரியானே? பிசுக்குமையை என்ன செய்கிறாராம், குறைக்கிறதுக்கான மருத்துவம் கொடுக்குறாராம், பிசுக்குமையை குறைக்கிறதுக்கான. அப்போ சமன்பாடை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, இப்போ நம்மளுக்கு இந்த அறிக்கிற ஆறையில் குறைவு ஏற்பட்டத்தால், ஆறையில் நம்மளுக்கு குறைவு ஏற்பட்டத்தால் நம்மளுக்கு என்ன செய்யப்போகுதுன்னு சொல்லிச்சேன்னா, இந்த அறிக்கிற அமுக்க மாற்றம் என்ன செய்யப்போகுது, கூட போகுது. அப்போ குருதி அமுக்கம் நம்மளுக்கு என்ன செய்யப்போகுது, கூட போகுது. அப்போ இந்த மாற்ற அதிகரிப்பை நாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துவதாக இருந்தால், இந்த அறிக்கிற மாற்ற அதிகரிப்பை நாம் கட்டுப்படுத்துவதாக இருந்தால், அப்போ இவரை நாம் இப்போ என்ன செய்யணும், இப்போ குறைக்கணும், குறைக்கணும், சரியானே? இப்போ ஆறை குறைஞ்சத்தால், ஆறை குறைஞ்சத்தால அமுக்க மாற்றம் என்ன செஞ்சிட்டு, கடுமையாக அதிகரிச்சிட்டு. இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு தேவை என்ன, உங்களுக்கு தேவை இந்த அமுக்க மாற்றத்தை நீங்கள் வீழ்ச்சிக்குள்ளாக்கணும், இந்த அமுக்க மாற்றத்தை நீங்கள் என்ன செய்யணும், குறைக்கணும், அமுக்க வித்தியாசத்தை குறைக்கணும். அப்போ குறைக்கிறதுக்கு இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் என்னென்ன வழிகள் இருக்குது இந்த அமுக்க மாற்றத்தை குறைக்க. இப்போ ஏயில் நீங்கள் கை வைக்க முடியாது, ஏயில் நீங்கள் கை வைக்க முடியாது, 5/8 மாறலி கை வைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற மாற்றங்களை பார்ப்போம். எல்லில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பிளட் சம்மந்தமாக உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லில் மாற்றம் ஏற்படுத்துகிற சாத்தியம் இல்லை, சரியானே? ஒரு சின்ன குழாயை வெட்டி போட்டு பெரிய குழாயை கொண்டு போட்டுலாமா, மர கொஞ்சம் வெளியால் நிற்கும் அரவாசி குழாய், சரியானே? அது சாத்தியம் இல்லை. அப்போ எல்லில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அப்போ ஏய மாத்தேலா அது கேளியில் தந்த நிபந்தனை, எல்லை மாத்தேலா அசாத்தியமானது, 5/8 மாத்தேலா. இப்போ கேட்ட கேள்வி என்ன, கியூவை மாத்தாமலுக்கு இருக்கு, சரியானே? அதே கனவளவு பாய்ச்சல் நாம் என்ன செய்யணும், பேணணும், சரியானே? சில உறுப்புகளுக்கு ஒழுங்காக கொஞ்சம் நேரத்துக்கு ரத்தம் போகாட்டி என்ன செஞ்சிருமாரா, சேல் இழந்துடும். இப்போ மூளைக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ரத்தம் போகாட்டி என்ன நடக்கும் பிள்ளைகள், இருக்கா இல்லையா முதல், சரியா? இருக்கிற ஆக்களுக்கு போகாமலுக்கு விட்டால் பெரிய பிரச்சனையில் வருமா, ஃப்ரெஷ்ஷாக வேறு என்ன இருக்கிறார்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது பிள்ளைகள், சரி? அப்போ டெல்டா பி நம்மளுக்கு மிக தாழ்வடையக்குள்ள, இப்போ பாருங்கள் இந்த அறிக்கிற மனுஷன் மட்டும்தான் இப்போ மிச்சமாக இருக்கு, இந்த அறிக்கிற மனுஷன் மட்டும்தான் மிச்சமாக இருக்கு, அவர் டெல்டா பியோட என்ன தொடர்பை கொண்டிருக்கார், இப்போ நேர்விய சம தொடர்பு இல்லையா, கிட்டத்தட்ட இவர் மாறலி என்பதாக எடுத்தா,
சரியா? இப்ப நேர்வீக சமன் டைரக்டா செல்ல முடியாது, எல்லாம் மாறாமலுக்கு இருந்தா வேற என்ன செய்ய கூடும், ஆனா ஒன்று செல்லலாம இல்லையா? நேர்வீக சமன் இல்லாட்டியும் இந்த அடிக்கிற டெல்டா பி கூடினா இந்த அடிக்கிற ஈட்டா கூடும், ஈட்டா கூடினா டெல்டா பி என்ன செய்யும் கூடும். அப்ப டெல்டா பியை குறைக்கிறேன்னு சொன்னா ஈட்டாவை நாம என்ன செய்யணும், குறைக்கணும். அப்ப டெல்டா பியை நீங்க குறைக்கிறதுக்கு யாரை குறைக்கணும், ஈட்டாவை குறைக்கணும், ஈட்டாவை குறைக்கணும். சரியான பிள்ளை, அப்ப பாருங்க ஆரை குறைதத்தால அந்த குருதியில இந்த இருக்கிற கொழுப்பு படிஞ்சு கொழுப்பு படியக்குள்ள நம்மளுக்கு இந்த ஆரை நம்மளுக்கு என்ன செய்யுது, குறைறத்தால அமுக்க மாற்றத்தை நாம என்ன செய்யுது, அதிகரிக்குது. அப்ப இதை நீங்க கட்டுப்படுத்துறேன்னு சொன்னா இருக்கிறது ரெண்டே ரெண்டு வழிதான். நீளத்தை மாத்தேலாம், நீங்க நீளத்தை மாத்தேலாம், அதே கனாலோ பாய்ச்சல் விதத்தை மாத்திரேன்னு சொன்னா ரெண்டே ரெண்டு வழி. ஒன்று ஆரையை பெருப்பிக்கணும், ஆரையை பெருப்பிக்கிறேன்னு சொன்னா அங்க இருக்கிற கொலஸ்ட்ரால நீங்க என்ன செய்யணும், கரைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அந்த கொலஸ்ட்ரால நீங்க என்ன செய்யணும், இல்லாமலுக்காக்கிறது பார்க்கணும், அது நீக்கப்படுறதுக்கோ அதை அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஜெயிச்சுவா சரியான. அப்ப இப்படியான மாற்றங்கள் வாரத்துக்கான ஒன்றிக்கும் ஏதாவது ஒரு முறையில் என்ன செய்யணும், அங்க படிஞ்ச கொறுப்பை நாம என்ன செய்யணும், கரைக்கணும். அப்படி இல்லாட்டி அப்படி கரைக்கிறதால என்ன நன்மை நடக்கும், ஆரை திரும்ப என்ன செய்யும், அதிகரிக்கும். அதிகரிக்கக்குள்ள அதிகரிச்சு அதிகரிக்கப்பட வேண்டிய குருதி அமுக்கத்துல வீதம் என்ன செய்யும், நம்மளுக்கு குறையும், அமுக்க மாற்ற வீதம் குறையும், இதே வேலை செய்ய வேண்டிய வீதம் குறையும். இப்படி ஒரு மாற்றம் செய்யலாம், ஒன்று அது நம்மளுக்கு கேள்வியில தரப்படலை. ரெண்டாவது இருக்கிற இன்னொரு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன பிள்ளைகள், இந்த அருகிற ஈட்டா பிசுக்குமே நாம் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், இந்த அருகிற இடத்துல குறைக்கணும். பிசுக்குமே நாம குழப்பமாக இருந்தா நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, அமுக்க மாற்றம், அதுக்கு தேவையான அமுக்க மாற்றம் குறைவாக இருக்கும். எப்படி பிசுக்குமையை குறைச்சா தேவையான அமுக்க மாற்றம் குறைஞ்சிச்சு, இதை நீங்க இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். பிசுக்குமைன்னு சொல்லிச்சேனா என்ன, ஒரு பாயி பரவ மறுக்கிற தன்மை இல்லையா, ஒரு பாயியை ஊத்துறீங்க அது பரவ மறுக்கிற தன்மை. அவ கடுமையான பிசுக்குமை கூடக்குள்ள லேசா பரவாது, பிசுக்குமை கூடினா இலகுவாக பரவாது. இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த ஏற்கனவே கொலஸ்ட்ரால் அடைச்சிட்டு குழாயினுடைய துளை என்ன செஞ்சுட்டு இந்த சமன்பாடு தெரியாட்டியே நீங்க என்ன செய்யலாம், யோசிச்சு இந்த விட எடுத்துடலாம், அதுக்குரிய விளக்கம் தான் இது. அப்ப இந்த அடிக்கிற இணை கொலஸ்ட்ரால் அடைச்சிட்டு சொல்லிச்சுனா சின்ன ஒரு ஓட்டரிக்கு போகுது. அப்ப இந்த சின்ன ஓட்டலுக்குள்ள தேனையும் தண்ணியையும் ஊத்துறீங்க, எது இலகுவாக போகும், தேன். ஏற்கனவே அதுல ஏராளமான பிசுக்குமை லேசா பரவாது. இப்ப சின்ன ஒரு ஓட்டையும் இருந்தா விடிஞ்சிரும் சரியான. இதே தண்ணியாக இருந்தா சின்ன ஓட்டையா இருந்தாலும் நல்லா ஓடும், ஏன், பிசுக்குமே குறைய. தட்ஸ் இட், பிடிச்சிட்டீங்க சரியான. அப்ப இங்க நம்மளுக்கு துளையிட சைஸ் சின்னனா போனதால அதே அமுக்க வித்தியாசம், ஒரு சின்ன அமுக்க வித்தியாசத்தை கொடுத்தே அப்ப இலகுவாக வேலை செஞ்சே சரியான, இலகுவாக வேலை செய்தே நாம அந்த பாய்ச்சலை வினைத்திறனாக்குறேன் சொல்லிச்சேன்னா நம்மளுக்கு தேவை பிசுக்குமே குறைக்கப்படணும். அப்ப இந்த கேள்விக்கு என்ன காரணம் நம்ம சொல்லிக்கொள்ளேயும், அப்ப இங்க நாம ஆரை நம்மளுக்கு குறைவடைந்திருக்கிறதால குறைந்த அமுக்க வித்தியாசத்தை பெற்றுத்தரும் சரியான. இந்த அறிக்கிற பிசுக்குமை குறைகிறதால பிசுக்குமை குறைக்கப்படுவதன் மூலம் அங்கு பிரயோகிக்கப்பட வேண்டிய அமுக்க வித்தியாசம் நம்மளுக்கு என்ன செய்யும், குறையும். இப்படி நீங்க ஒரு காரணமாக விட எழுதலாம், அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இப்படியும் விட எழுதலாம். எப்படி, இப்படித்தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பெரும்பாலும் இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவாங்க சரியான. மெடிக்கல் ஃபீல்டில் பயன்படுத்தக்குள்ள இந்த சமன்பாட்டை பயன்படுத்தக்குள்ள இப்படி முழுமையாக விரிச்சு தேவையின் பொழுது பயன்படுத்துவாங்க, சும்மா எழுதக்குள்ள இப்படி தான் எழுதுவாங்க சரியான. இப்போ உதாரணமாக நாமளும் என்ன செய்வோம், பி சமன் ஐயர்னு என்ன செய்வோம், சமன்பாடு எழுதுவோம். இப்போ எங்கேயாச்சும் எல்லா டைம்லையும் நாம் இந்த ஐயை விரிச்சு ஆரை விரிச்சு எழுதுறியா, இப்படி எழுதுறியா, பி சமன் ஐ ரோ எல் இங்கில் ஏ என்பதாக எழுதுறியா, தடைய இல்லை, அப்படி நாம் எழுதுறல இல்லையா, தடையை விரிச்சு எழுத மாட்டேன். அதே மாதிரி தான் இவங்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த தடையை விரிச்சு எழுத மாட்டாங்க. ஆனால் அந்த தடைக்குள்ள என்ன நடக்குதுன்னு எழுதி பாருங்க, இந்த இருக்கிற தடைக்குரிய சமன்பாடு அந்த சமன்பாட்டில இருந்து பெற்று பாருங்க எப்படி வரும். இங்க இருக்கிற தடைக்குரிய சமன்பாடு இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எயிட் ஈட்டா எல்லின் கீழ் பை ஏயின் நாலாம் அடுக்கு, இதான் இங்க இருக்கிற என்ன, ஈட்டாவாக இருக்க போகுது. அப்ப இப்ப நீங்க என்ன நடந்திருக்கீங்கன்னு சொல்லிச்சேன்னா, இந்த ஏ கூட ஏ குறைஞ்சத்தால நம்மளுக்கு ஏன், ஏ குறைஞ்சத்தால நம்மளுக்கு ஏன் இந்த பாய்ச்சலுக்கான கனவளவு அமுக்க மாற்றம் கடுமையா கூடினேன்னு சொல்லிச்சேன்னா இதான் காரணம். ஏ குறைவடையக்குள்ள பாய்ச்சலுக்கான தடை, இதை நாம சொல்லிக்கொள்ற பேர் என்ன, இதுக்கு நாம சொல்லிக்கொள்ற பேர் என்ன, பாய்ச்சல் தடை. இதுக்கு நாம சொல்ற பேர் என்ன, பாய்ச்சல் தடை. சரி, இந்த ஏ குறைவடையக்குள்ள இப்ப இந்த இருக்கிற சமன்பாட்டில் பார்த்தா இவர் கூடக்குள்ளையெல்லாம் இவர் என்ன செய்வர், கூடுவர் சரியான. இந்த இருக்கிறாள் இந்த இருக்கிறாக்கள் மேலுக்கு இருக்கிறாக்கள் கூடக்குள்ளையெல்லாம் இவர் கூடுவர், இங்க கீழுக்கு இருக்கிறாக்கள் கூடக்குள்ளையெல்லாம் இவர் குறைவர், என்ன நேர்மாறு வீதம். அப்ப இதுல மேலுக்கு இருக்கிற எட்டும் கீழுக்கு இருக்கிற பையிலே மாற்றம் இல்லை. அப்ப ஈட்டா கூடுமாக இருந்தா பிசுக்குமை கூடுமாக இருந்தா தடை அதிகரிக்கும், ஆரை கூடுமாக இருந்தா தடை குறைவடையும். அப்ப நாம சொல்லிக்கொள்ளேயும் ஆரை ஆரை அதிகரிக்கும் போது ஆரை குறைவடையக்குள்ள பெந்தரிகர்கள் எட்டு கொழுப்பு படியக்குள்ள ஆரை குறைவடை. அப்ப ஆரை குறைவடையக்குள்ள தடை என்ன செய்யும் பிள்ளைகள், ஆரை குறைவடைஞ்சா ஆரை குறைவடைந்தால் இவர் குறைஞ்சா இவர் என்ன செய்வார், கூடுவார். அப்ப ஆரை குறைவடைய பாய்ச்சலுக்கான தடை அதிகரிச்சிச்சு, தடை அதிகரிச்சா அதே ஓட்டத்தை பேண்டதுக்கு கரண்ட் மாதிரி எடுத்து பாருங்க, ஒரு தடை கூடுது அதே கரண்டை ஓட வைக்கணும். அப்ப நீங்க போடுற பெத்திர பவர் எப்படி இருக்கணும், கூட இருக்கணும், உயர் வலு இருக்கணும், அல்லது உயர் அழுத்த வேறுபாடு இருக்கணும், அதே தான் பிள்ளைங்க
சரிண்ணா, இந்த அறிக்கிற சமன்பாடை வச்சு நீங்கள் யோசிக்கக்குள்ள உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை வச்சு யோசிச்சிங்கன்னா இன்னும் லேசாக இருக்கு. சரியாண்ணா, எலக்ட்ரிசிட்டியை வச்சு யோசிச்சிங்க, இந்த அறிக்கிற டெல்டா பி இன்டு டெல்டா பி சமன், சரியாண்ணா, கியூ இன்டு ஆர், இதை நீங்கள் டெல்டா வி இன்டு அழுத்த வேறுபாடு சமன் மின்னோட்டம் தர தடை என்பதாக யோசிச்சு பாருங்களே. அப்போ தடை எப்போ கூடுதோ அப்போ நம்மளுக்கு என்ன செய்யும், அதே ஐயப்பேன்றதாக இருந்தால் டெல்டா வி கூடும், அழுத்த வேறுபாடு கூடும். அதே மாதிரி இங்கே தடை கூடுமாக இருந்தால் அதே கனவளவு பாய்ச்சல் வீதத்தை பெறுறதுக்கு டெல்டா பி என்ன செய்யணும், உயர் பெருமானத்தை பெறணும். இங்கே தடை எப்பையெல்லாம் கூடும், தடை கூடுறன்னு சொன்னால் ஆரை குறையக்குள்ள தடை கூடும், ஆரை குறையக்குள்ள தடை கூடும், அதே மாதிரி ஈட்டா கூடக்குள்ள தடை கூடும். சரியான பிள்ளைகள், சரி. இப்போ நம்மளுக்கு கேட்கப்படுற கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால், இவரை குறைக்கணும், நாம் என்ன செய்யணும், தடையை குறைக்கணும். சரியான, தடையை குறைக்கணும், ஏன் தடையை குறைக்கணும், அப்போ அந்த குறைந்த அமுக்க வித்தியாசத்தை கொண்டுட்டு வாரியாக இருந்தால் தடை குறைக்கணும். அதான் இங்கே கேட்கப்படுற கேள்வி என்னென்னா, இந்த கரண்டை மெயின்டைன் பண்ணுறது தேவையான அழுத்த வேறுபாட்டை குறைக்கணுமா, அப்போ அழுத்த வேறுபாட்டை குறைக்கணும், யாரை குறைக்கணும், ஆ தடையை குறைக்கணும். ஆல்ரெடி தடையை கூட்டுறதுக்கான வேலையே ஆர் குறைஞ்சி பார்த்துட்டு, இப்போ மேலும் நம்ம தடையை குறைக்கிறதுக்கு அப்போ இருக்கிற மற்ற ஆப்ஷனுக்கு போகிறோன்னு சொன்னால் யார் இருக்கியா, ஈட்டாவை குறைக்கணும். இப்போ அப்போ ஈட்டாவை குறைச்சா தடை குறையும், சரியா. அப்போ இதை வச்சு நாம் விடெழுதலாம் என்ன, அப்போ பிசுக்குமையை குறைப்பதன் மூலம் என்ன செய்யும், குருதி பாய்ச்சலுக்கான தடை இழிவளவாக்கப்படுகிறது. அப்போ எப்படி அந்த மருந்து வேலை செய்யுதுன்னு கேட்டால், இப்படி ரெண்டு மாதிரி செல்லலாம், இப்படி ரெண்டு மாதிரி செல்லலாம். அப்போ இந்த புவசையின் சாம்பாட்டில் இருந்து டிரெக்டாக செல்றையாக இருந்தால் பிசுக்குமையை குறைக்கக்குள்ள தேவையான அமுக்க வித்தியாசம் என்ன செய்யுது, இழிவடையுது என்பதாக செல்லலாம். அப்படி இல்லை, நம்ம தடையிலிருந்து தொடர்படுத்த செல்லுமாக இருந்த இலவாக சொல்லிக்கொள்ளிலும் என்ன, பிசுக்குமையை குறைக்கிறதன் மூலம் பாய்ச்சலுக்கான தடை குறைக்கப்படுகிறது. அப்போ பாய்ச்சலில் தடை குறைஞ்ச என்ன தேவை, கருத்து என்ன, ஆ அவரை உருவாக்க அந்த பாய்ச்சலை உண்டாக்க தேவையான அமுக்க வித்தியாசமும் குறைவாக இருக்கும் சொல்கிற முடிவை நாம் எடுத்துக்கொள்ளில். இப்படித்தான் அந்த மருந்துகள் நம்மளுக்கு வேலை செய்யுது, சரியான. அப்போ இப்படி நம்மளுக்கு அமுக்கம் கூடக்குள்ள, குருதி அமுக்க வித்தியாசம் கூட வரக்குள்ள ரெண்டு முறைகள் இருக்கி இந்த தடையை குறைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த தடை இதை சமன்பாட்டை பாருங்கள், இதை நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க. இதில் எல் பெரும்பாலும் குருதி கேளியில் இருந்தால் வராது, வேறு கேளியில் இருந்தால் வரும். சும்மா சாதாரணமான குழாய் கேளியில் இருந்தால் பாய்ச்சலுக்கான தடையை மாற்றுறதுக்கான வழிமுறைகள் என்ன, நீளத்தை மாற்றுறது மூலமாக, ஈட்டாவை மாற்றுறது மூலமாக. நீளத்தையும் ஈட்டாவையும் கூட்டினீங்கன்னு சொல்லிச்சேன்னா தடை அதிகரிக்கும், ஆறையை கூட்டினீங்கன்னு சொன்னால் தடை குறைவு. இது சாதாரணமான கேள்வியில், குருதி சம்பந்தமான கேள்வியில் வரக்குள்ள நீளம் மாத்திரமாய் வராது பிள்ளைகள், நீளம் மாத்திரமாய் வராது, இதுவும் இதுவும் தான் வரும், சரியான. அப்போ அதில் ஈட்டா கூடினா தடை கூடும், ஆறை கூடினா தடை குறையும், அதை மட்டும் மண்டையில் ஏற்றிக்கொள்ளுங்க. தடை கூடினா அதுக்கு அமுக்க வித்தியாசத்துக்கு என்ன முடியும், அதே கனவளவு பாய்ச்சல் வீதத்தை அவர் நிலைநாட்டணுமா, தடை கூடினா தேவையான அமுக்க வித்தியாசம் உயர்வாக இருக்கும், தடை குறைஞ்சா தேவையான அமுக்க வித்தியாசம் குறைவாக இருக்கும். இல்லைட்டா பிள்ளைகள், மிகவும் இலகுவான கேள்வி இன்ஷா அல்லா, சரியா. அப்போ இந்த கேள்வி நீங்கள் பூர்ணமாக விளங்கியிருப்பீங்க நம்புகிறேன். தயவு செய்து இந்த கேள்வியோட சேர்த்து இந்த குருதியை பற்றின முழுமையான விளக்கத்தை நாம் என்ன செஞ்சிருப்போம், விளைவில் தடை காண்றது சம்பந்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் ஒருக்க பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்தது சரியா, அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லா இன்னொரு கேள்வியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.